ஹாப்பி ஈவினிங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் திஸ் கோர்ஸ். ஏன்னா இன்னைக்கு இந்த டாபிக் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஆங்ஸைட்டி அப்படிங்கிறது மட்டும்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் ரொம்ப அழகாக சில ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணும். ஸோ நம்ம ஆங்ஸைட்டி பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே நிறைய நேரங்கள் வந்து நம்மளுக்கு ஒரு அழகான விளைவுகளை நம்ம வந்து உருவாக்கிட முடியும். நல்ல நிகழ்வுகள் தான் நிறைய நேரம் நடக்கும்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அந்த ஆங்ஷியஸ் ஃபீலிங் வந்துருச்சு அப்படின்னாலே அங்கே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஃபீல் பண்ணுவோம், நம்மளால நார்மலாக இருக்க முடியாது. ஸோ ஆங்ஸைட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பதற்றம். இப்போ லாஸ்ட் டேல நம்ம பார்த்தோம் ஆங்கர், கோபம் கூட ஓகே தான், ஆனால் பதற்றம் வந்துருச்சு அப்படின்னா அது என்ன பண்ணும், பதற்றம் எப்படி உருவாகுது, அது என்ன பண்ணும், அதை தவிர்க்க முடியுமா, அது தவிர்க்கறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ இதை தான் நம்ம பார்க்க போறோம். ஏன் கோபம் கூட ஓகே, இது வந்து அவ்வளோ தூரம் தேவையில்லாதது அப்படின்னா, கோபங்கிறது நம்ம வந்து ஒரு சில நேரத்துல பர்ஸ்ட் அவுட் ஆயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்திலேயே வந்து நம்ம காம் டவுன் ஆகுவோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன 2-3 hours அந்த கோபங்கள் உங்க கூட இருந்தா கூட அதனால சில பாதிப்புகள் இருக்கும். இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம சொன்னோம் நீட் பேஸ்ட் தாட்ஸ்ல ஒர்க் பண்ண கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து வெளியில வந்துடலாம். ஆனா ஆங்ஸைட்டில மாத்திரம் அந்த மாதிரி சீக்கிரம் நம்ம பண்ணிட முடியாது. ஏன்னா கோபத்துக்கு அழகா டெக்னிக் இருக்கும். கோபத்தை வந்து நம்ம இப்ப மேனேஜ் பண்ணணும்னு நினைச்சிட்டோம் அப்படின்னா அந்த சிச்சுவேஷன்ஸ் போய் அனலைஸ் பண்றோம். அந்த இடத்துல உடனே ஓகே இது ஏதோ சம்திங் இஷ்யூ பேஸ்டா இருக்கு, நம்ம ஸ்டாப் பண்ணலாம், இதை ஓட விட வேணாம், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும், இதை யோசிக்கலாம் அப்படின்னு பண்ணுவோம். இல்ல கோபம் வர சிச்சுவேஷனே அப்படியே கொஞ்ச நேரம் திங்க் பண்ணாம இருந்தா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்மளுக்கு வந்து அந்த காம்னஸ் கிடைச்சிரும், கோபத்தை நம்ம ரிசீவ் பண்ணிக்க மாட்டோம். பட் ஆங்ஸைட்டிங்கிறது தான் இந்த இடத்துல மெயினான ஒரு விஷயம். ஏன்னா ஆங்ஸைட்டி என்ன பண்ணும், ஆங்ஸைட்டி வந்து பல விதமான ஹெல்த் இஷ்யூஸ் அக்ரவேட் பண்ணும். என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆங்ஸைட்டிங்கிறது எங்க உருவாகுது, ஆங்ஸைட்டி மாத்திரம் எங்க உருவாகும்னா, இப்ப கொஞ்சம் மிரட்டுற மாதிரி பேரண்ட்ஸ் இருந்தா குழந்தை வந்து ஆங்ஷியஸா இருக்கும். ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றோம், நம்மளோட பாஸ் ஆர் நம்மளோட ஹையர் அஃபீஷியல்ஸ் நம்மளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண போறாங்கன்னு நினைச்சா ஒரு ஆங்ஸைட்டி உருவாகும். இல்ல நம்ம வந்து ஒரு எப்பவுமே அந்த சுப்பீரியாரிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல, யாரு கூட நம்ம பழகிறோமோ அவங்க கொஞ்சம் சுப்பீரியரா ஃபீல் பண்ணாங்கன்னா நம்ம ஏதாவது தவறு செய்ய போறோமோ, தவறு செஞ்சுட்டோம்னு யாராவது நினைக்கிறாங்களோ, அந்த இடத்துல ஒரு ஆங்ஸைட்டி உருவாகும். ஆங்ஸைட்டிங்கிறது எப்பவுமே எங்க உருவாகும்னா, அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதாவது நம்ம புது என்விரான்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணும் போது அது ஒரு விதமான ஆங்ஸைட்டி. பட் அது சீக்கிரம் நம்ம ஓவர் கம் பண்ணிடுவோம். அதுவுமே எப்போ ஓவர் கம் பண்ணுவோம்னா, நம்மளுக்கு அதை பத்தி என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து தான் நம்ம சீக்கிரம் ஓவர் கம் பண்ணுவோம். பட் சில ஆங்ஸைட்டி வந்து வந்துருச்சு அப்படின்னா அது அப்படியே ஸ்டே ஆகும். அது ஸ்டே ஆகும் போது அந்த பதற்றம் கொஞ்ச நேரம் இருந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு என்ன பண்ணும்னு தெரியாம அது அப்படியே நம்மளுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதனால சில ஃபீலிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஃபீலிங்ஸ்னா என்னன்னா, இப்போ ஆங்ஸைட்டியோட கனெக்டடா சப்ரஸ்ட் ஃபீலிங்ஸ் ஒண்ணு சொல்லுவோம். இப்போ ஒரு கிளாஸ் ஸ்டூடெண்ட் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க, திடீர்னு ஒரு க்வெஸ்சன் கேக்குறாங்க, ஸ்டூடெண்ட்னால ஆன்சர் பண்ண முடியல, அந்த டீச்சர் பாயிண்ட் அவுட் பண்ணி நீ சொல்லிதான் ஆகணும் அப்படிங்கும் போது ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும். அவங்க வந்து சொல்லிதான் ஆகணும்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறமும் நம்மளால சரியா ஆன்சர் பண்ண முடியல, அவங்க வந்து மறுபடியும் கொஞ்சம் அடுத்த லெவல் போயிட்டு சில வேர்ட்ஸை யூஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த ஆங்ஸைட்டி அதிகமாகும். அந்த ஆங்ஸைட்டி அதிகம் ஆயிடுச்சுன்னா அவங்களால ஒரு நார்மலா இருக்க முடியாது. கொஞ்சம் பாத்தீங்கன்னா கையெல்லாம் வேர்த்து அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு ஃபீல் ஆகும். ஸோ இப்போ ஆங்ஸைட்டிங்கிறது எங்க உருவாகுதுன்றது நம்மளுக்கு தெரியுது. எந்த சூழல்லையும் நம்மளால மேனேஜ் பண்ண முடியுங்கும் போது நார்மலா இருப்போம். அந்த இடத்துல நம்மளைய ஒருத்தங்க கண்ட்ரோல் எடுக்கிறாங்க அப்படிங்கும் போது ஆங்ஸைட்டி வரும். ஸோ அந்த ஆங்ஸைட்டிய இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, ரொம்ப அழகா ரெண்டு விஷயத்த லேர்ன் பண்றோம். ஒண்ணு வந்து நம்ம யாருக்குமே வந்து ஒரு ஆங்ஷியஸ் ஃபீலிங்க கிரியேட் பண்ணாம வாழ முடியுதான்னு நம்ம பார்க்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அது எப்ப புரியும், நம்ம ஒருத்தங்களை பதற்றத்துக்கு உள்ளாக்குறோங்கிறது நம்ம எப்ப புரிஞ்சுக்குவோம். பதற்றத்துக்கு யாருமே, இப்ப நம்ம ஒரு ஆபீஸ் ரன் பண்றோம், இல்லைன்னா நம்ம ஒரு ஏதோ சம் ஜாப் நம்ம வந்து மத்தவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நம்ம ஒரு கேள்வி கேட்கும் போது அவரோட மனநிலை எப்படி இருக்குன்ற அந்த சின்ன புரிதல் கிடைச்சாதான் நம்ம வந்து ஒருத்தரை பதற்றத்துக்கு உள்ளாக்குறோமா இல்ல ரிலாக்ஸா வச்சுக்கோமா அப்படின்னு தெரியும். அப்போ ஏதோ ஒரு விதத்துல ஒரு ஆங்ஸைட்டி தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம உட்காந்து ஒர்க் பண்ணணும். ஏன்னா ஃபர்ஸ்டா நம்ம யாருக்குமே ஆங்ஷியஸ் ஃபீலிங் கிரியேட் பண்ணாத ஒரு பர்சனா மாறிட்டோம், நம்மளுக்கு ஆங்ஸைட்டி வராது. அப்ப நம்ம இல்ல நான் யாரையுமே ஆங்ஷியஸ் ஃபீலிங் உருவாக்குனதே இல்ல, பட் எனக்கு எப்பவுமே ஒரு பதற்றம் இருந்துட்டே இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கரெக்ட் தான், அதுக்கு காரணம் இருக்கு. ஆனா இப்ப நம்ம என்ன லேர்ன் பண்றோம்னா, ஆங்ஸைட்டி அப்படிங்கிறது அந்த பதற்றம்ங்கிறது யாருக்குமே நம்ம உருவாக்காம இருக்கிறதுக்கு அவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. என்ன அண்டர்ஸ்டாண்டிங் தேவை, ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொரு ஹியூமன் பீயும் எப்படி ஒர்க் ஆகுறாங்க, நம்ம ஒரு வேலை செய்யறாங்க, அந்த வேலையில இருக்கக்கூடிய நல்லதை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணிட்டோம்னா கம்ப்ளீட்லி ஹாப்பி. அதுல ஏதோ ஒரு குறை இருக்கு, அது எல்லாத்தையும்
பதட்டத்தோட கண்ணுக்கு தெரியுது. அந்த இடத்துல அந்த குறையை நம்ம சொல்ல ஆரம்பிக்க போறோம் தெரியும் போது அது அந்த இடத்துல ஒரு பதட்டம் ஒன்று உருவாகும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சின்ன புரிதலோடு அந்த இடத்துல ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஓகே, இதை சொன்னா இவங்க கண்டிப்பா கொஞ்சம் பதட்டப்படுவாங்க, நம்ம இதை சொல்லக்கூடாது. அப்ப இதை எங்கெல்லாம் தவிர்க்கலாம்? ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ்ல இருந்து வரணும். குழந்தைகள் என்ன செஞ்சாலும் நம்ம வந்து பதற்றத்தை உருவாக்குறமான்றதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணலாம். நீங்க குட்டி குட்டி வீடியோஸ் எல்லாம் கூட பார்த்துக்கலாம். சில பேரண்ட்ஸ் வந்து குழந்தைய இதை எழுது அதை எழுதுலாம் வீடியோ போடுவாங்க. ரீசெண்டாக ஒரு வீடியோ ரொம்ப ஃபேமஸாக வாட்ஸ்அப்லாம் வந்துச்சு. நீ இதை சொல்லிதான் ஆகணும் போது, இல்லைம்மா என்னை விட்டுருங்க நான் சொல்ல முடியாதுன்னு ஒரு 2, 3, 4 இயர்ஸ் பேபி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஆங்ஸைட்டி கிரியேட் பண்ணும். இதோட வழி அவங்களுக்கு இப்போ தெரியாது. இதை என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களுக்கு நைட் மேஸ் கிரியேட் பண்ணும். நைட் மேஸ்னா கனவுல வந்து ஒரு மாதிரி பயமோட, அதுக்கப்புறம் ஆங்ஷியஸ் அதிகமாக இருந்ததுன்னா அவங்க நைட்ல வந்து பற்களை கடிக்க ஆரம்பிப்பாங்க, நெகத்தை கடிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு அதை மேனேஜ் பண்ண தெரியாது. இப்போ குழந்தைய தான் நம்ம ஃபர்ஸ்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எப்படி மேனேஜ் பண்ணணுங்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு குழந்தைகள் தான் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆங்ஸைட்டியை நம்ம கிரியேட் பண்ணாமல் இருக்கிறமான்றதை பார்த்துக்கணும். அப்போ மிஸ்டேக்லாம் வருது அப்படின்னா இதுதான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு தவறு பண்ணி குழந்தை லேர்ன் பண்ணுறதுங்கிறது ஸோ பியூட்டிஃபுல். ஸோ அதையும் அப்ரிஷியேட் பண்ணுறது, இல்லை முடிஞ்சால் வந்து அதை ஏதோ ஒரு விதத்தில் ஃபன் பண்ணுறது, உங்களுக்கு அதை பற்றி எது பேச பிடிக்கலன்னு ஜஸ்ட் இக்னோர் பண்ணுறது. அப்போ அதை பற்றி சுட்டி காமிச்சிட்டோம்னாலே ஒரு சின்ன பதட்டம் உருவாயிரும். அந்த இடத்துல ரொம்ப கிளியரா இருக்கும். அந்த ஆங்ஸைட்டியை உருவாக்காம இருந்துட்டோம்னா குறைகளை எப்பெல்லாம் நீங்க சொல்லி காமிக்கிறீங்களோ அங்க ஆங்ஸைட்டி உருவாகும். சோ அதை சொல்லவே கூடாது. குறைகளை உருவாக்கினா ஆங்ஸைட்டி உருவாகும், அதை சொல்லவே கூடாது. ரொம்ப அமைதியா இருந்துடும். அப்ப என்ன பண்ணலாம்? நம்ம ஒவ்வொருத்தையும் பேசும்போது யாராவது குறைய பாக்குறோம்னா அது அவங்களுக்கு நம்ம ஆங்ஸைட்டியை கிரியேட் பண்ணி தரோம்னு சொல்றோம். கிரியேட் பண்ணி தரதுக்காக ஆரம்பிச்சிடறோம். அது என்ன பண்ணும்னா நம்மளுக்கு ஒர்க் பண்ணும், நம்மளுக்கும் அதே மாதிரி சூழல் கிரியேட் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம லேர்ன் பண்றது ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு ஹியூமன் மைண்ட் எப்படி வேலை செய்யும், என்கரேஜ் பண்றது, பாசிட்டிவா அவங்கள அப்ரோச் பண்ணி நீங்க உங்களோட நல்ல விஷயத்தையெல்லாம் வந்து நிறைய பேர் முன்னாடி எக்ஸ்பிரஸ் பண்றது, அது ஒரு ஹாப்பினஸ். அதை மட்டும் தான் நம்ம பண்ணணும். மற்றது தவறுகளை எங்கேயுமே சுட்டி காமிக்காம இருக்கிறது வந்து யாருக்கும் நம்ம ஆங்ஸைட்டி கொடுக்காம லேர்ன் பண்ணிட்டோம். ஃபைன். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம்னா யாருக்குமே நம்ம பதட்டத்தை கொடுக்கறது இல்லை, நம்ம லைஃப்பை ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறோம். குறைகளை சுட்டி காமிச்சா மட்டும்தான் பதட்டம் வருங்கிறது ஒரே ஒரு கான்செப்ட். அதை மாத்திரம் நம்ம இப்போ லேர்ன் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? ஓகே, அதெல்லாம் நான் ரொம்ப சூப்பருங்க, நான் வந்து பியூட்டிஃபுல்லாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவேன், எல்லாத்தோட பாசிட்டிவிட்டியும் தான் நான் பேசுவேன். இப்போ எனக்கு என்ன இஷ்யூனா எனக்கு சில நேரம் ஆங்ஷியஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம யோசிக்கலாம். அப்போ நம்ம பதற்றத்தோடு இருக்கிறோம், அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா இப்போ பதற்றம் எங்கே உருவாகும், இப்போ நம்ம ஒரு சில நேரங்கள் ஒரு சில சூழல்கள் நடக்கிறத நம்ம யோசிக்கிறோம், இதுதான் நடக்க போகுதுங்கிறத நம்ம வந்து திங்க் பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், இப்போ நான் சொன்னது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்க்கு எப்படி ஒரு ஆங்ஸைட்டி கிரியேட் ஆகுது, அதே மாதிரி ஒரு எம்ப்ளாயிக்கு எப்படி ஆங்ஸைட்டி கிரியேட் ஆகுது. இப்போ சரி, அப்போ டீச்சருக்கு ஆங்ஸைட்டி இருக்காதா, எம்ப்ளாயருக்கு ஆங்ஸைட்டி இருக்காதா? டீச்சருக்கும் ஆங்ஸைட்டி இருக்கும், எங்கன்னா அவங்களோட மேலதிகாரிகிட்ட, லைக் அவங்களோட பிரின்சிபல், அவங்க ஏதாவது கேட்டுருவாங்களோ அப்படிங்கிற அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆங்ஷியஸாக இருக்கும். இதே எம்ப்ளாயருக்கு எங்கே உருவாகும், எம்ப்ளாயருக்கும் ஆங்ஸைட்டி இருக்கும், எங்க அவருக்கு அதிகமா இருக்கும்னா இப்ப நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம், அந்த இடத்துல பிசினஸ் ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்குமா, இல்ல டவுட்ஸ் வருது, நான் இந்த இடத்துல இது சரியா பண்ணிருக்கேனா இல்லையா, அதெல்லாம் அந்த மாதிரியான கேள்விகள் உருவாகும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி சின்ன ஆங்ஸைட்டி உருவாகும். அப்ப என்னன்னா இந்த இடத்துல ரொம்ப முக்கியமா எனக்கு ஒரு ஆங்ஷியஸ் ஃபீலிங் இருந்துட்டே இருக்குன்னா அதுக்கான ரீசனை ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா எங்கேயும் வந்து நம்ம பண்றதை சரியில்லைன்ற ஒரே ஒரு எண்ணமா தான் இருக்கும். நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம பண்ற ஏதோ ஒரு ஒர்க், நம்ம ஒரு வேலை பண்ணிட்டு இருப்போம், அந்த வேலை எந்த வேலையா இருந்தாலும் சரி, நம்ம ஒரு வேலை பண்றோம் அப்படின்னா அதுல வந்து நம்ம ஏதோ ஒரு வேலை பண்றோம்னா அந்த வேலையை திருப்தியா எடுத்துக்க மாட்டோம், சாட்டிஸ்ஃபைடா இருக்க மாட்டோம். அந்த வேலையில எப்பவுமே டவுட்ஸ் இருக்க மாதிரியே நம்மளுக்கு ஒரு எண்ணம் இருந்துட்டே இருக்கும். அப்படி இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல தான் ஆங்ஸைட்டி வரும். நம்ம கொஞ்சம் இன்ஃபீரியரா ஃபீல் பண்றது, இல்லை நம்ம வந்து எல்லாத்தோட கம்பேர் பண்ணும் போது லோவா நினைச்சுக்கிறது, இல்லை வந்து சில இடத்துல நான் ஈக்குவல் கிடையாது, என்னோட கம்பேரிட்டிவ்லி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை என்னோட ரிலேட்டிவ்ஸ் முன்னாடி நான் கொஞ்சம் ஈக்குவல் கிடையாது அப்படிங்கிற எண்ணங்கள், இதெல்லாமே வந்து ஆங்ஸைட்டியை கிரியேட் பண்ணும். அப்ப என்ன இப்ப என்ன பாக்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், நம்ம யாருக்குமே இந்த லைஃப்ல நம்மளோட கடைசி நாள் கூட யாருக்குமே ஆங்ஸைட்டியை கிரியேட் பண்ணாம வாழ்றதுக்காக நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிக்கணும். இது மட்டும் தான் முக்கியம், இதை தாண்டி லைஃப்ல எதுவுமே கிடையாது. நான் யாருக்குமே பதற்றத்தை கிரியேட் பண்ணல அப்படின்னா சோ பியூட்டிஃபுல், அதுதான் லைஃப், நம்ம பிறந்ததோட அர்த்தமாவே இருக்கும் சில நேரத்துல. ஏன்னா ஆங்ஸைட்டினாலதான் நிறைய விஷயங்கள் வந்து இங்க ப்ராப்ளம் ஆயிருக்கும். நான் 1 or 2 case studies உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், அப்போ தெரியும் உங்களுக்கு அந்த ஆங்ஸைட்டியோட வேல்யூஸ். லைக் ஒரு ரீசெண்டா நான் ஒரு கிட்ட ஒரு கவுன்சிலிங் வந்திருந்தாங்க, அவங்களுக்கு
அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா ஹீ இஸ் ஃப்ரம் நார்த் இந்தியா. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அவரோட ஹோம்ஒர்க்கு இங்கிலீஷ் டீச்சர் பார்த்துட்டு கொஞ்சம் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நெகட்டிவா, நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. வென் ஹி வாஸ் டூயிங் தேர்ட் ஸ்டாண்டர்ட், மூணாவது படிக்கும் போது அவருக்கு கமெண்ட்ஸ். அப்போ என்ன சொல்றாங்கன்னா நல்லா இல்லைன்னு சொன்னது. நெக்ஸ்ட் டே என்ன ஆகுது, பார்க்கும் போதே கிளாஸ்ல டீச்சர் என்டர் ஆகுறாங்க, பார்க்கும் போதே வந்து நீ எப்பவுமே ஹேண்ட் ரைட்டிங் நல்லா எழுத மாட்டியே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்றாங்க. மூணாவது நாள் என்ன ஆகுதுன்னா அவர் உங்க டீச்சர் வரப்போறாங்கன்றதுக்கு முன்னாடியே இவருக்கு வந்து ஒரு ஆங்ஸைட்டி உருவாயிருது, டீச்சர் என்ன சொல்ல போறாங்களோன்னு. அதுக்கப்புறம் அப்படி கண்டினியூஸா இவர் வந்து என்ன பண்றாரு, கிளாஸ் வந்து பங்க் பண்றாரு, கிளாஸ் வந்து போக முடியாம கஷ்டப்படுறாரு. பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க பார்த்துட்டு என்னன்னு கேக்குறாங்க. சி, நான் உங்களுக்கு லாஸ்ட் டைம் சொன்னேன் ஆங்கர்னால என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ் வருதுன்னு சொல்லிட்டு, ஆங்ஸைட்டினால இப்ப என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ் வருதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து அப்டமன் ரிலேட்டட் ப்ராப்ளம் வரும், கேஸ் ட்ரபிள், இல்ல வந்து உங்களுக்கு அப்டமன்ல வேற என்ன இஷ்யூஸ்லாம் உருவாகுதோ அதுக்கும் ஆங்ஸைட்டிக்கும் கனெக்ஷன் இருக்கு. அப்ப இந்த கிளைண்ட் என்னோட கிளைண்ட் அவர் என்ன ஆச்சு அப்படின்னா தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல வந்து கிளாஸஸ் பங்க் பண்றாரு. உடனே வந்து பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, உடனே வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. ஏன்னா அவர் வந்து ஏதோ சம் அப்டமன் பெயின் மாதிரி சொல்றாரு, வயிறு வலி அப்படி இப்படின்னு. ஹாஸ்பிட்டல் கூட்டு போகும்போது இது கண்டினியூ ஆகி அவங்க ரெகுலரா ஹெல்த் இஷ்யூஸ் பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்குன்னா பாருங்க இந்த இஷ்யூஸ் இருக்கு, இந்த இஷ்யூஸ் இருக்கு. ஆக்சுவலா எங்க ஸ்டார்ட் ஆகுது ப்ராப்ளம், ஸ்கூல்ல வந்து ஒரு சின்ன குறைய ஒருத்தங்க சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அப்படியே கண்டினியூ ஆகி அதுக்கு அடுத்து ஹெல்த் இஷ்யூஸா மாறி அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாங்க, அவங்க வந்து சிலரோட சஜஷன் படி நீங்க வந்து வீட்டுல வச்சுக்க வேணாம் சொல்லி போர்டிங் ஸ்கூல் ஹாஸ்டலோட கொண்டு போய் சேர்த்து விடுறாங்க. அவர் அப்படியே படிச்சு படிச்சு வராரு. அந்த தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல உருவான அந்த ஆங்ஸைட்டி அவருக்கு எப்பவுமே குறையவே இல்லை, ஏன்னா அதுக்கு யாருமே சொல்யூஷனே கொடுக்கல. அப்படியே கண்டினியூ ஆச்சு, அவர் காலேஜ் வரைக்கும் போனாரு, எல்லா இடத்துலயும் ஆங்ஸைட்டி தான். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரு நாளை வெளியவே போக முடியல, சோசியல் போபியான்னு சொல்லுவோம், அதாவது கூட்டத்தை பண்ணிய நிறைய மனிதர்களை கண்டா வந்து பயம். சோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டார். அப்ப இப்ப என்னன்னா நம்ம வாழ்க்கையில ஒரே ஒரு கான்செப்ட் தான், இந்த பதற்றம்ங்கிறது நம்மளுக்கு எந்த அளவுக்கு எடுத்துட்டு போகுது. பதற்றத்தை கொடுக்காம நம்ம நம்மளோட வாழ்க்கை இருந்தது அப்படின்னா நம்ம படிப்பு சொல்லி கொடுக்க வேணாம், நம்ம வந்து பெரிய சந்தோஷத்தை கொடுக்க வேணாம், ஒன்னே ஒண்ணுதான் பண்றோம், பதற்றத்தை கொடுக்க கூடாது, மத்தவங்களுக்கு பதற்றத்தை கொடுக்க கூடாது. அப்போ பதற்றத்தை கொடுக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா யாரோட குறையையும் சுட்டி காமிக்க கூடாது. யார் என்ன செஞ்சாலும் அவங்களுக்கான வாழ்க்கையை அவங்க அனுபவிக்கிறதுக்கு சூழல் உருவாகுன்ற மாதிரியான பார்வை கிரியேட் பண்ணிட்டோம்னா அவங்க சோ பியூட்டிஃபுல். ஸோ இப்ப என்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஆங்ஸைட்டி என்ன ஹெல்த் இஷ்யூஸ் அக்ரவேட் பண்ணுதுங்கிறது இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆங்ஸைட்டி வந்து அப்டமன் ரிலேட்டட்ல எல்லா இஷ்யூஸையும் உருவாக்கும், அதனால ஆங்ஸைட்டியை தவிர்த்தோம்னாலே அதுல இருந்து நம்ம வெளியில வந்துடலாம். மோஸ்ட்லி இந்த கேஸ் ட்ரபிள் ரிலேட்டட்ல நிறைய இஷ்யூஸ் இருக்கு, அது எல்லாமே உருவாகும். இப்ப நம்மளுக்கு கிளியரா இருக்கு நம்ம யாரையுமே வந்து ஆங்ஷியஸா கிரியேட் பண்ணாம இருக்கிற அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளுக்கான ஆங்ஸைட்டியை ஸ்டாப் பண்றது, நம்மளுக்கான ஆங்ஸைட்டி உருவாகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ண போறோம், இதை தான் நம்ம வந்து கிளியரா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு யாராவது டவுட்ஸ் லைக் எனக்கு வந்து இந்த நேரத்துல பதற்றம் உருவாகுது, எனக்கு இந்த மாதிரி சூழல் கஷ்டப்படுத்துது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுங்க, அதையும் நம்ம வந்து கடைசியா டிஸ்கஸ் பண்ணலாம். நிறைய பேர் வந்து எனக்கு டெய்லி ஆங்ஸைட்டி ஆகுதுன்னு ஒருத்தர் சொல்றாரு. ஆங்ஸைட்டி சில நேரம் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது, அதுக்குள்ள போயிட்டா நார்மலாவே வர முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏர்லி மார்னிங் எழுந்தவன ஆங்ஸைட்டி, சில நேரம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஸ்லீப் வரலன்னா ஆங்ஸைட்டி, அலாம் டியூன் கேட்கும் போது அது கரெக்ட், நிறைய பேர் சொல்லுவாங்க அலாம் டியூன் கேட்டாலே ஒரு மாதிரி ஆங்ஷியஸா இருக்கும்னு சொல்லிட்டு, அதை வெளியில போகும்போது மைண்டு மாறி ஒரு மாதிரி பதற்றம் வருது அப்படின் இருக்காங்க. ஓகே, ஸோ சிலர் வந்து ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி யாராவது இருந்தா ஒரு மாதிரி ஆங்ஷியஸா இருக்குன்னு இருக்காங்க. நீங்க வந்து குழந்தைகள் தான் நம்மளால ஆங்ஷியஸ் ஆகுறாங்கன்னு சொல்றீங்க, பட் எனக்கு வந்து என்னோட பசங்களை பார்த்த ஆங்ஷியஸா இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஓகே, யா ஃபைன், இது ஒரு நல்ல கேள்வி. இடி மின்னல் அதை பார்த்தா ஒரு பயம், இது பயம். ஓகே, பயம், யா பயம் வந்து என்ன பண்ணுன்னா ஆங்ஷியஸ்ல இருந்து அதோட அடுத்த படிதான் பயம்ங்கிறது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆங்ஸைட்டியை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணிடலாம், அதுக்கப்புறமே உங்களுக்கு ரொம்ப சூப்பரா தெரியும். எம்டியை பார்க்கும்போது ஆங்ஸைட்டியா இருக்கு, டைம் லேட் ஆயிட்டே இருந்துச்சுனாலும் ஒரு மாதிரி ஆங்ஷியஸா இருக்கு, குழந்தைகள்கிட்ட சத்தம் போட்டதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஆங்ஷியஸா இருக்கு, அதாவது எப்பவுமே ஆஃபீஸ் போகும்போது ஐ ஃபீல் ஆங்ஸைட்டி, ஏதாவது தப்பு பண்ணிடணும்னு நினைச்சு ஒரு ஆங்ஸைட்டி உருவாகுது அப்படின்ட்டு இருக்காங்க. கரெக்ட், இதுவும் சில நேரம் உருவாகும். இது ரொம்ப முக்கியமான விஷயம், நெகட்டிவ் நியூஸ் பார்க்கும்போது
ஒரு ஆங்ஸைட்டி வருதுன்றது. ஸோ அதனால தான் ஆல்மோஸ்ட் நிறைய பேர் வீட்டில் இருந்து டிவியவே தூக்கி வீசிட்டாங்க அப்படின்னு நிறைய நியூஸ் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஓகே, இப்போ என்னன்னா இந்த மாதிரி ஆங்ஸைட்டிங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு, அது ஒரு பதற்றம். அது வந்து நம்மளோட கொலீக்ஸ் வந்து நம்மளை டவுன் பண்ணும் போது ஒரு மாதிரி ஆங்ஸைட்டியாக இருக்குன்னு இருக்கீங்க. ஓகே ஃபைன். ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்மளுக்கு ஒரு சின்ன பதற்றம் உருவாயிடும். இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், நம்ம ஆங்கர் பத்தி பேசும்போது நிறைய பார்த்தோம். அதுல வந்து என்ன சொன்னோம் அப்படின்னா, நீங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு கோபமான சூழ்நிலை ஒண்ணு உருவாச்சு அப்படின்னா அந்த ஃபேஸ் பண்ணும் போது நார்மலா இருக்கும், அதுக்கப்புறம் நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா தான் எல்லா ப்ராப்ளமும் உருவாகும். அதனால நினைச்சு பார்க்கறது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க, இல்லைன்னா வேற ஏதாவது அந்த சூழ்நிலையை மாத்தி யோசிச்சு இதுதான் நடந்திருக்குன்ற மாதிரி உங்க மைண்ட் கிட்ட நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னோம். பட் இப்போ பதற்றத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியெல்லாம் ஒர்க் பண்ணலாமா அப்படின்னா இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க நெகட்டிவ் நியூஸ் பார்க்கும் போது ஒரு பதற்றம் வருதுல, இந்த இடத்துல எப்படி ஒர்க் பண்ணலாம்னா அந்த நியூஸை பார்த்து முடிச்சிட்டோம்னா கம்ப்ளீட்டா அதை ஓட ஆரம்பிச்சிடும். அதனாலதான் கொஞ்சம் கிளியரா இருக்கணும். நம்ம இப்ப வந்து மைண்ட பத்தி புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம அடுத்தடுத்து ஆங்ஸைட்டியை நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். மைண்ட் எப்படி வேலை செய்யும், மைண்ட் வந்து அதுக்கு என்ன சொல்லணும் என்ன சொல்லக்கூடாது, இப்ப சொல்லக்கூடாததை சொல்லிட்டா என்ன நடக்கும், சோ இதெல்லாம் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப மைண்ட் கிட்ட உண்மையதான் சொல்லணும்னு இல்லை, பொய்ய கூட சொல்லலாம். ஏன்னா பொய் ஏன் சொல்லணும்னா மைண்ட் ரிசீவ் பண்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் தகுந்த மாதிரி நம்ம பாடியில ஹார்மோன்ஸ் இருந்துட்டே இருக்கும். அப்போ மைண்ட் கிட்ட நீங்க மைண்ட் கிட்ட சொல்றதுங்கிறது மீனிங் என்னன்னா நினைச்சு பாக்குறது. நம்ம நினைச்சு பாக்குறோம்ல, நம்மளுக்குள்ள ஓடுது இல்ல. ஒன்ஸ் இன்ஸ்டன்ட் நடக்கும் போது நார்மலா தான் இருக்கும், நினைச்சு பாக்குறதுங்கிறது திரும்ப நம்ம அதுக்கு கொண்டு வந்து பாக்குறது. அதனால இந்த நியூஸ் எல்லாம் நீங்க பார்த்து முடிச்சு அடுத்த செகண்ட்ல அது ஓடும் நம்ம மைண்ட்ல. அந்த நினைச்சு பாக்குறத நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், என்ன சொன்னா நம்ம மைண்ட் வந்து ஹாப்பியா இருக்குமோ அப்படி சொல்ல பழகணும். இப்படி சொன்னோம்னா கஷ்டமா இருக்கும், பாருங்க இந்த ஏரியால இந்த மாதிரியான பீப்புளுக்கு எல்லாம் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா ஒரு மாதிரி பயமா இருக்கும், பதற்றமா இருக்கும். உடனே நம்ம மைண்ட் கிட்ட மாத்தி சொல்ல கத்துக்கணும், என்ன சொன்னா நல்லா இருக்கும் அதே நம்ம ஒரு கேள்வி கேட்டுக்கலாம், எனக்கு இப்படி இப்படி எல்லாம் பேசினா சந்தோஷமா இருக்கணும், அப்படிதான் நடந்துட்டு இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிக்கலாம். அதுக்காக எல்லா நேரமும் நம்ம போய் சொல்ல முடியுமா அப்படின்னா, நம்ம கொஞ்சம் கிளியர் ஆயிட்டோம்னா அன்வான்டா இருக்கிறத பார்க்காம தவிர்த்துருவோம். ஓகே, இது ஏதோ சம்திங் பதற்றத்தை கிரியேட் பண்ற மாதிரி ஒரு நியூஸா இருக்கு, நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுல இருந்து வெளியில வந்துருவோம். ஓகே, சோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர, ஏன்னா இவ்வளவுதான், இதுதான் லாஜிக், இப்படிதான் நம்ம எல்லாருமே இது இதை தாண்டி நம்மளால அதுக்குள்ள இருந்து வெளியில வர முடியாது, இதுக்கு சொல்யூஷன் கிடையாது. அதனால பாக்குறதே அவாய்ட் பண்ணிடணும். அந்த இடத்துல பாத்துட்டாலே எல்லாமே அவ்வளவுதான், நம்ம பிரைன் அப்படிதான் வேலை செய்யுது. நீங்க ஒரு இமேஜ் எடுத்துட்டு போறீங்க, அது கம்ப்ளீட்லி ஒரு நடக்காத ஒரு இமேஜ், அதை எடுத்துட்டு போறீங்க, எடுத்துட்டு போனோம்னா அதுக்கு தகுந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிரும், அப்ப பயமோ பதற்றமோ உருவாயிரும். அதனால அந்த இமேஜ் உள்ள எடுத்துட்டு போகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதே தான் நம்ம ஒர்க் பண்ணும். அப்படி இல்ல, நான் எடுத்துட்டு போயிட்டேன்னா அதுக்கு சில டெக்னிக்ஸ் இருக்கு. நீங்க ஒன்ஸ் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் உங்கள்ட்ட நீங்க அதை ஒர்க் பண்ணி பாத்துக்கலாம், பாசிட்டிவா இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. சோ இப்ப என்னன்னா, இப்ப ஒரு அந்த பதற்றத்துக்கு இன்னி எக்ஸாக்டா சில டெக்னிக்ஸ் நான் சொல்றேன். இப்ப பதற்றம் வருது அப்படின்னா அதை எப்படி எல்லாம் தவிர்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பதற்றத்துக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான சொல்யூஷன் அப்படிங்கிறது மெடிடேஷன் மட்டும்தான். ஏன்னா நீங்க ஆங்கர்ல ஒர்க் பண்ணும் போது நீட் பேஸ்ட் தாட்ஸ் எல்லாம் நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்க. அதாவது நீட் பேஸ்ட் தாட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன நடக்கணுமோ, என்ன நடந்தா நல்லா இருக்குமோ, எது முக்கியமோ அதை மட்டும் தான் மைண்ட் கிட்ட சொல்லணும். அன்வான்டா சொல்லவே கூடாது அப்படிங்கறதா நம்ம ஆங்கர்ல பார்த்தது. இன்னைக்கு என்ன பண்றோம்னா ஆங்ஸைட்டி பதற்றம், பதற்றம் உருவாகிற ஒவ்வொரு சூழலையும் நம்ம கவனிச்சு அந்த பதற்றம் வந்து எங்க உருவாகுதுன்னா, நம்ம யாராவது மிஸ்டேக் பேசுறோம் இல்ல நம்மளே நாமளே குறைச்சு மதிப்பிடுறோம், இந்த இடங்கள்லாம் ரொம்ப அதிகமா பதற்றத்தை உருவாக்கி கொடுக்கும். சோ அந்த இடங்களை மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா, நான் செஞ்சதுதான் சரின்னு நம்ம நினைச்சோம்னா பதற்றம் கம்மி ஆயிரும், நான் செஞ்சது தப்புன்னு நினைக்கும் போதுதான் பதற்றம் அதிகமாகும். அப்ப நான் செஞ்சது சரின்னு எப்படி நான் நம்ப வைக்கிறது, நம்ம மைண்ட நம்ப வைக்கிறது. அப்ப நம்ம குழந்தைகிட்ட சத்தம் போட்டு பேசுறோம், முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஒரு சின்ன பதற்றம் உருவாகுது. அப்போ இந்த இடத்துல குழந்தைகிட்ட சத்தம் போட்டு பேசணும்னு நிறைய பேர் சொல்றாங்க, நான் சத்தம் போட்டு வேற பேசிட்டேன், இங்க பதற்றம் உருவாயிருச்சு, இந்த பதற்றத்தை போய் இல்ல இல்ல நான் செஞ்சதா சரின்னு எப்படி நான் சொல்றது அப்படின்ற டவுட் வரும். இங்கதான் ரொம்ப கிளியரா நம்ம ஒர்க் பண்ணும். ஃபர்ஸ்ட் நடக்கிற இன்சிடென்ட் எல்லாத்தையுமே சரின்னு நீங்க நம்பி அதுதான் கரெக்டா நீங்க நினைச்சீங்கன்னாதான் நெக்ஸ்ட் நீங்க பண்ணக்கூடிய சேம் சிச்சுவேஷன்ல உருவாக்குற உங்களோட பிஹேவியர் வந்து எக்ஸாக்டா அந்த இடத்துல என்ன உருவாகணுமோ அதுதான் உருவாகும். ஓகேங்களா? சோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது நம்ம சத்தம் போட்டு பேசிடுறோம், குழந்தை இல்ல மிரட்டிடுறோம், மிரட்டுறது தப்புன்றது நம்ம மனசு சொல்லுது, மிரட்டிடுறோம், மிரட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இதுதான் கரெக்ட், அந்த நேரத்துல அது உருவாகுதுல்ல, அந்த எனர்ஜி உருவாக்கி கொடுக்குதுல, சோ அதுதான் கரெக்ட். ஏன்னா நாளைக்கு வந்து நான் எப்படி காமா என் குழந்தைய ஹேண்டில் பண்ற டெக்னிக் அடுத்த நாள் தான் தெரியும். எப்போ நம்ம செய்யற ஒரு விஷயத்த சரின்னு நினைக்கிறோமோ அதுக்கு அடுத்த நாள் வந்து நம்ம இன்னும் எப்படி பியூட்டிஃபுல்லா செய்ய போறோங்கிறது உருவாகும். அப்ப உங்களுக்கு கம்ப்ளீட்டா பதற்றம் கம்மி ஆயிருமா? அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு இடத்தையும் மாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கும். இப்ப பாருங்க, இப்ப எம்டியை பார்க்கும் போதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு பதற்றம் வருது. ஏன் அப்படின்னா அவங்க வந்து
நம்மளோட நெகட்டிவ் பாயிண்ட சீக்கிரம் சுட்டி காமிக்கிறவங்களா இருப்பாங்க. அப்படி ஒருத்தரை நம்ம போய் ஃபேஸ் பண்ணோம்னா கண்டிப்பா பதற்றம் வந்துடும். அப்ப இந்த மாதிரி சூழல்களை எப்படி ஹேண்டில் பண்றது? அப்ப என்ன பண்ணும்னா, எப்படியே பார்க்க போறோம், நம்ம வந்து அவர் இதைதான் கேட்பாரு, நம்ம சரியா பண்ணியிருந்தா கூட அதை ஒரு நாள் கூட அப்ரிஷியேட் பண்ணல, பட் திடீர்னு வந்து நீங்க ஏன் இதெல்லாம் பண்ண போனீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க போறாரு அப்படிங்கறது நம்ம முன்னாடியே ஃபீல் பண்ணிட்டு நம்ம உள்ள போறோம். அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுது, பதற்றம் ஆட்டோமேட்டிக்கா உருவாகுது. இங்க கொஞ்சம் அமைதியாயிட்டு ஒரு சின்ன சின்ன பிராக்டிஸை நீங்க பண்ணிட்டு நீங்க போனீங்கன்னா சூழல்கள் மாறும். ஏன்னா நம்ம கிளியரா நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யாருக்குமே பதற்றத்தை கொடுக்க கூடாது. நம்மளுக்கு எப்படி பதற்றம் வரும் அப்படின்னா, இந்த மாதிரி நம்மளை யாரை குறை சொல்றாங்க, நம்மளையே நம்ம வந்து கொஞ்சம் இன்ஃபீரியரா இல்லை எனக்கு ஏதோ வேல்யூஸ் கம்மிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணோம்னா தான் பதற்றம் உருவாகும். அப்ப இந்த இடத்துல என்ன பண்றீங்கன்னா, எம்பிஏ பார்க்கும் போதெல்லாம் பதற்றம் உருவாகுதுன்னா அது ரிலேட்டட்ல உங்களுக்கு முன்னாடி நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கும். இப்போ எம்டி கூட உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் நீங்க அந்த அங்க வேலை செஞ்சிருக்கீங்க. ஸோ 5 இயர்ஸா உங்களுக்கு எம்டி பத்தி தெரியும், அவர் இப்படிதான் பிஹேவ் பண்ணுவாருன்னு. இங்கதான் நீங்க ரெண்டு விதமா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஒன்னு வந்து பதற்றத்தை கம்மி பண்ணணும், கம்மி பண்ணியே ஆகணும், பதற்றம் இருக்கவே கூடாது. அது வந்து நம்மளோட அது ஏன் அப்படின்னா, நம்ம ஹெல்த்தியா வாழணும். நம்ம ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு பதற்றம் நல்லது இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப பதற்றம் இல்லாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து அந்த எம்டியை பத்தி நீங்க ஃபீல் பண்ணும் போது எப்பெல்லாம் எம்டி திட்டினதோ, எம்டி நம்மள குறை சொன்னதோ, இல்லை எம்டி ஏதோ ஒரு விதத்துல நம்மளை பத்தி பேசியிருப்பார்ல, அது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் மைண்ட்ல இருந்து கம்ப்ளீட்டா எரேஸ் பண்ண முடியுமான்னு பார்க்க. அப்படி சீக்கிரம் எரேஸ் பண்ணிட முடியாது, பட் வி ஹாவ் டெக்னிக்ஸ், எரேஸ் பண்ண முடியும். எப்படி எரேஸ் பண்ண முடியும்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எம்டி நினைக்கிறீங்கனாலே அவர் சொன்ன எல்லாமே உங்களுக்கு உருவாயிடும். நீங்க ஒன்ஸ் அதை நினைச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்து அது ரிலேட்டட்ல உங்களுக்கு ஞாபகம் வரும். ஃபர்ஸ்ட் எம்டியை பத்தி நினைக்கும் போதே அது வர அந்த செகண்டே வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டு, எம்டி கிட்ட எங்கேயாவது ஒரு குட்டி நல்ல விஷயத்த உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல உங்களோட மத்த கலீகோ சொல்லியிருப்பாங்க, அதை பத்தி நீங்க திங்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்களான்னு பாக்கணும். இது ரொம்ப அழகா வேலை செய்யும். இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எம்டியை பத்தி எங்க ஒரு நல்ல விஷயம் இருக்கோ அதைய நீங்க லைட்டா உங்க மைண்ட் கிட்ட எடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நிறைய தடவை உங்களால எவ்வளவு தடவை முடியுமோ நீங்க ட்ரை பண்ணலாம். அவ்வளோ தடவை அந்த எம்டியை பத்தி நீங்க திரும்ப திரும்ப, இதெல்லாம் வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும், பட் ப்ராக்டிஸ்ல உங்களுக்கு ஈஸியா மாறிடும். ஏன்னா அதோட பெனிஃபிட் பார்த்துருவீங்க. அப்போ நீங்க மைண்ட்ல வந்து நிறைய தடவை அந்த எம்டியோட பாசிட்டிவான விஷயத்த பேச ஆரம்பிச்சிடும். உங்களுக்குள்ளேயே சொல்லி பாக்குறது தான் நம்ம அந்த மைண்டு கிட்ட நம்ம கொடுக்குற இன்புட். அப்ப நம்ம நினைச்சு பாக்குறது, சொல்லி பாக்குறது எல்லாமே எம்டியை பத்தி நிறைய நல்ல விஷயம். ஒரே ஒரு குட்டி நல்ல விஷயம் தான், அவர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு தீபாவளி டைம்ல ஒரு நல்ல போனஸ் கொடுப்பாருன்றது ஒரு நல்ல விஷயம்னா அதையே ஃபீல் பண்ணணும். ஃபீல் ஏன் பண்ணணும்னா, நீங்க ஒன்ஸ் ஒரு விஷயத்த நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்க பாடியிலயும் சில பாசிட்டிவான சேஞ்சஸ் நடக்கும். அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் தான் உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களோட அட்ராக்ட் பண்ணும். அப்ப நீங்க அவரை பத்தி நிறைய பாசிட்டிவா கொண்டு வந்துட்டீங்க, அங்க போய் நின்று பாருங்க, உங்களோட எனர்ஜி தான் அவர்கிட்ட போகும். நீங்க அவரை பத்தி ஃபுல் பாசிட்டிவ்ல இருக்கீங்க, அந்த இடத்துல போய் நின்றவன அவர் ஆட்டோமேட்டிக்கா உங்களோட பாசிட்டிவ் பத்தி பேச ஆரம்பிச்சிருவாரு. ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து கொஞ்சம் தான் பிராக்டிஸ். அப்ப உங்களுக்கும் வந்து பதற்றம் கம்மி ஆயிரும், அவரும் வந்து உங்கள்ட்ட நல்லதை பத்தி பேச ஆரம்பிச்சுவார். சோ இதுதான் லாஜிக், இப்படிதான் நம்ம ஒர்க் பண்ணோம். அப்ப எங்க எல்லாம் நம்மளுக்கு பதற்றம் உருவாகிற சூழ்நிலையோ அந்த சூழ்நிலை, இப்போ நம்ம ஹையர் அஃபீஷியல்ஸ் தான் மோஸ்ட்லி பதற்றங்கள் வரும்னு நான் சொன்னேன். ஏன்னா அவங்க நம்மளை பத்தி எங்கேயாவது தவறா பேசுவாங்க அப்படின்னு சொல்லி, அந்த இடத்துல மாத்திரம் எக்ஸாக்ட் நம்ம விட்டுறக்கூடாது. அந்த இடத்துல நீங்க என்ன நடக்கணும் அப்படிங்கறத யோசிக்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். பட் அவங்களோட பாசிட்டிவான விஷயங்களை நிறைய தடவை ஒர்க் பண்ணி பார்த்துருவோம் மைண்ட்ல. அதே ஃபீல் கிரியேட் பண்ணும், இமோஷன் கிரியேட் பண்ணும். அந்த இடத்துல உங்களுக்குள்ள நடக்கிற ஹார்மோனல் சேஞ்சஸ் தான் வெளியில உங்களோட பாடியை சுத்தி ஒரு எனர்ஜியா கிரியேட் ஆகும். அந்த எனர்ஜி தான் உங்களோட எம்டியோட கனெக்ட் ஆகும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி வேலை செய்யும் போது உங்களுக்கு அவ்வளோ அழகா மைல்டா இருக்கும், ரிலாக்ஸ்டா இருப்பீங்க. இப்போ வீட்டுல இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னா, எல்லாமே நெகட்டிவா பேசிட்டு இருக்காங்க, அங்க இப்படி ஆச்சு இங்க இப்படி ஆச்சு அப்படின்னு. அது பேச பேசவே வந்து பதற்றம் அதிகமாயிருது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. சோ அப்படி அந்த நேரத்துல நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? இப்போ இந்த மாதிரியான பதற்றங்கள் வந்து தேவையில்லாதது எங்கயோ ஏதோ நடந்திருக்கு, அதுவும் பாத்தீங்கன்னா பயங்கர வித்தியாசமா இருக்கு, அது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வீட்டுல பேசுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இதோட எனர்ஜி ஒரு இன்ஸ்டன்ட்டா நீங்க கேட்டுட்டீங்க கம்ப்ளீட்லி, அது வந்து படு பயங்கரமான ஒரு இன்ஸ்டன்ட், அதை வந்து பேசிட்டு இருக்காங்க.
நீங்க அதை கேட்டுட்டீங்க. கேட்ட அடுத்த செகண்ட்ல உங்களோட லைஃப்ல என்ன பியூட்டிஃபுல்லா நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை அந்த செகண்ட்ல கொண்டு வந்துட்டீங்கன்னா இந்த தேவையில்லாததை திரும்ப நினைச்சு பாத்திர மாட்டீங்க. அப்ப என்ன ஆகும்னா அதோட எனர்ஜி கம்ப்ளீட்டா கம்மி ஆயிரும். இப்ப ரீசெண்டா என்னோட ஒரு கிளைண்ட் வந்து இதை அழகா சொன்னாங்க. அவங்க என்னாச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட சன் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருந்திருக்காரு ஆன்லைன்ல. அவங்க முன்னாடி இது இதை பத்தி தெரிஞ்சதுனால அந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டு வந்து எனக்கு சொன்னாங்க. கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காரு, திடீர்னு டீச்சர் வந்து அவர் நேமை கால் பண்றாங்க. இவர் வந்து அந்த இடத்துல இல்ல. இவங்க மதர் பார்த்துட்டு உடனே சன்ட இன்ஃபார்ம் பண்ணி வந்து பாரு மேம் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேம் வந்து கூப்பிட்டு அடுத்த செகண்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அவர் வராததுனால வந்து இவரு ஹலோ சொல்லியிருக்காரு. அப்ப வந்து வேற வேற ஏதேதோ க்வெஸ்சன் அந்த இடத்துல கேட்டிருக்காங்க. நான் கூப்பிட்டு எவ்வளவு நேரமா நீ வரல, நீ இந்த இதுக்கெல்லாம் பதில் சொல்லுன்னா அந்த சன் வந்து கரெக்டா ஆன்சர் பண்ண முடியாம கொஞ்சம் இது பண்ணிருக்காரு. இவங்களுக்கு என்னாச்சுன்னா இவங்களோட அதாவது அந்த மதர் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவங்க கூட ரொம்ப க்ளோஸ், அவங்களோட சன்ஸும் அதே கிளாஸ்ல இருக்காங்க. இவங்களுக்கு என்ன தோணுதுன்னா நம்மளோட பையனோட படிக்கிற இன்னொரு பையனோட அம்மா வந்து இதை கேட்டிருந்தா நம்மளுக்கு எவ்வளவு தூரம் அது வந்து ஒரு ஸ்டேட்டஸ் சொல்ல முடியாது. லைக் நம்ம பையனை ஒரு சின்ன இன்சல்ட் மாதிரி ஆயிடுச்சே, இதை வந்து அவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்களே அப்படிங்கறத நினைச்சு பார்த்து அவங்களுக்கு ஒரு பதற்றம் உருவாகும் ஜென்ரலா. பட் இன்னைக்கு இந்த தடவை என்ன பண்ணாங்க, அந்த இன்சிடென்ட் முடிஞ்சோடனே அவங்க ரொம்ப கிளியரா இருந்திருக்காங்க. பையனுக்கு பதற்றம் இல்லாம இருக்கான்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏன்னா இதை நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம குழந்தைய பதற்றம் இல்லாம இருக்கணும், என்ன வேணாலும் நடக்கும், நம்ம குழந்தையும் பதற்றம் இல்லாம இருக்கணும்னு பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. அப்ப உடனே என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க பையன்கிட்ட வந்து அவங்க பேசியிருக்காங்க. மேம் வந்து உன்னை கூப்பிட்டாங்க, ஆனா நீ வந்துட்ட கரெக்டான நேரத்துல, கரெக்டா நீ ஹேண்டில் பண்ண, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசினவனே அவனும் வந்து அந்த இன்சிடென்ட் ரொம்ப ஈஸியா எடுத்துட்டாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, அதை கம்ப்ளீட்டா மறந்துட்டு மனசுக்கு கொண்டு வராம வேற சில விஷயங்களை ரொம்ப டீப்பா பேசி டீப்பா திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டே எண்ட்லதான் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி இதே வந்து நான் விட்டுருந்தேன்னா இதை யோசிச்சு யோசிச்சு படு பயங்கரமா இருந்திருக்கும் அந்த இன்சிடென்ட், ஆனா நான் அதை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணதுனால பதற்றமே இல்லைன்னு சொல்லிட்டு. இதையே நீங்க வந்து ரொம்ப அழகா ஞாபகம் வச்சுக்கணும், எப்படி பதற்றம் எனர்ஜியோட மிக்ஸ் ஆகி நம்மளை இழுத்துட்டு போயிட்டே இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால ஒன்ஸ் இந்த மாதிரி யாராவது பேசுறாங்க, வீட்டுல ஏதோ ஒரு எங்கேயோ நடந்தது பேசுறாங்கன்னா அதைய நீங்க கவனிச்சு மனசுகிட்ட எடுத்துட்டு வந்து அதுக்குள்ள ஒர்க் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அந்த பதற்றத்துல நீங்க வெளியவே வர முடியாது. அப்ப அங்கேயே விட்டுணும், அவங்க பேசின அந்த செகண்ட்ல நம்ம கவனிக்கிறோம், அதே நேரத்துல நீங்க விட்டுறோம். அதையே விட்டுட்டு வேற எதையும் யோசிக்காம நீங்க விட்டுட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். சோ இப்ப வந்து நம்ம பாக்குற சில விஷயங்கள்லாம் பதற்றங்கிறது நம்ம லைஃப்ல இருக்கவே கூடாது. ஈவன் சைக்காலஜில கூட பாசிட்டிவ் ஆங்ஷியஸ் சொல்லி வச்சிருக்காங்க. பட் ஐ டோன்ட் பிலீவ் இன் தட். நான் எப்படி சொல்லுவேன்னா நானும் ஒரு சைக்காலஜிஸ்ட் அப்படிங்கும் போது நான் அதை எப்படி பார்ப்பேன் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம இருக்கணும்னு அவசியமே கிடையாது. பதற்றமே இல்லாம வாழ்றதுக்கு அவ்வளோ மெத்தட்ஸ் இருக்கு, அதே நம்ம யூஸ் பண்ணிட்டு ஜாலியா இருந்துடலாமே. பதற்றத்துக்குள்ள எதுக்கு போகணும் அப்படிங்கறத நான் பிலீவ் பண்ணுவேன். ஏன்னா பாசிட்டிவ் ஆங்ஷியஸ்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப புது என்விரான்மெண்ட், திடீர்னு வந்து ஒரு காலேஜ்ல ஜாயின் பண்றோம், அந்த இடத்துல ஒரு பிரசன்டேஷன் கொடுக்க சொல்றாங்க, நம்ம போய் ஒரு பிரசன்டேஷன் கொடுக்கும்போது அந்த இடத்துல ஒரு குட்டி ஆங்ஸைட்டி உருவாகும் அப்படிங்கறத சொல்றாங்க. அது வந்து நல்லதுதான், ஏன்னா நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுது, அந்த என்விரான்மெண்ட்க்கு அடாப்ட் பண்ணுது அப்படின்ட்டாங்க. தட்ஸ் சோ குட். இருந்தாலுமே நான் என்ன சொல்றேன்னா அது கூட இல்லாம நம்ம இருக்க முடியும். ஸோ அதுக்குதான் நான் வந்து அந்த மெடிடேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். ஸோ அந்த கான்சியஸ் மெடிடேஷனே அதுதான், கம்ப்ளீட்லி எல்லா இடத்துலயும் நீங்க காமா இருந்து பழகுங்க, அந்த ஆங்ஸைட்டி கூட இல்லாம நம்ம இருக்க முடியும் அப்படிங்கறத நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். சோ இப்போ இவர் என்ன கேக்குறாருன்னா இன்னொருத்தர் ஃபியூச்சரை பத்தி நினைச்சாலே பயங்கரமா ஆங்ஸைட்டியா இருக்கு. சோ இது சரியா தவறா அப்படிங்கற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஆங்ஸைட்டிய தவிர்க்கணும், அது இருக்க கூடாது. அது ஏன் தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம ஃபியூச்சரை பத்தி நினைச்சா நிறைய நல்ல விஷயம் மட்டும் தான் நம்ம மைண்டுக்கு வரணும், அது ஹாப்பினஸ் கொடுக்கும். அப்போ ஹாப்பினஸ் கொடுக்குற மாதிரி திங்க் பண்ண கத்துக்கணும். ஒவ்வொரு இடத்துலயும் ஆங்ஸைட்டிங்கிறது நம்மளோட திங்கிங் ப்ராசஸ் தான், நம்ம அதைய மாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். இப்படி திங்க் பண்ணா ஆங்ஷியஸா இருக்கு, சோ இப்படி திங்க் பண்ண ஹாப்பியா இருக்கு. சோ அப்படி திங்க் பண்றதுக்கு என்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம், இன்னும் எப்படி அதுல வர்க் பண்ணலாம், அதே மட்டும் நம்ம தெரிஞ்சுட்டே இருக்கும். சரியா தவறா அப்படின்னா ஆங்ஸைட்டி வரக்கூடாது. சோ அது இட்ஸ் நாட் குட் அப்படிங்கறது முக்கியமான விஷயம். அப்ப அது எப்படி எல்லாம் அவாய்ட் பண்ணும், அதுக்கு என்னெல்லாம் நம்ம பண்ணணும், அதை நம்ம வந்து வர்க் பண்ணிட்டே இருக்கணும். சோ அதுதான் இந்த மாதிரி நம்ம போனோம்னா லைக் ஒரு சில இதை ஷேர் பண்ணியிருக்காங்க. நான் சில வார்த்தைகள்லாம் நான் உச்சரிக்கவே மாட்டேன், ஏன்னா சொன்னாலே அது வந்து சொல்லக்கூடாதுங்கிறதுல நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன். சில வார்த்தைகள் சில இன்ஸ்டன்ஸ் எதுவுமே சொல்லக்கூடாதுங்கிறத நான்
ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். காரணம் என்னன்னா, அதை சொன்னாலே அதுக்கான எல்லாமே உருவாயிரும். அந்த வார்த்தைகளுக்குள்ளேயே எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது இந்த இன்ஸ்டன்ட் வந்து உங்களுக்கு பதற்றத்தை கொடுக்குது அப்படின்னு, நான் பதற்றம்ன்ற வேர்டையே அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அதுக்கு ஆப்போசிட் வேர்டு தான் நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ நம்மளுக்கு வந்து அந்த சூழ்நிலையை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை பற்றி பேசுகிறோம். ஸோ தட்ஸ் வாட் இப்போ இவங்க கேட்டதும் அதே தான். மூவிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, சில மூவிஸில் சில ஃபைட் சீன் எல்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம லைஃப்ல வந்து அதோட கனெக்ட் பண்ணி சில பதற்றம் உருவாகுது அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து மூவி கம்ப்ளீட்லி அது ஒரு இமேஜினரி வேர்ல்டு தான். அவங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதை வந்து ஒரு இதாக எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ நான் என்ன ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவேன்னா, நம்ம ஆங்ஷியஸாக இல்லாமல் இருந்துட்டோம்னா நம்மளோட ஸ்பெஷல், நம்மளோட யூனிக், நம்மளோட நம்மளுக்குன்னு உரிய அந்த தனித்திறன் வெளியில தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதுக்குள்ள நம்ம போய் ஒர்க் பண்ணிட்டோம்னா நம்ம இந்த மாதிரிலாம் பார்க்கறதுக்கு டைம் இருக்காது. அவ்வளோ தூரம் அந்த கிரியேட்டிவிட்டி வேலை செய்யும். நம்ம பாட்டு பிஸியாக இருப்போம். நான் இன்னொரு விஷயத்தையும் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவேன். நான் என்ன பிலீவ் பண்ணுவேன்னா, இந்த நம்மளோட இப்போ நம்ம இங்கே இருக்கோம் தமிழ்நாட்டில், ஒருத்தர் கூட எல்லாருமே வந்து ரொம்ப ரிச்சா இருக்க முடியுங்க தான் நான் நம்புவேன். எல்லாருமே ஈவன் நீங்க கோடீஸ்வரன்ற அந்த வார்த்தை கூட யூஸ் பண்ணலாம், நான் எல்லாருமே கோடீஸ்வரரா வாழ முடியுங்க தான் நான் நம்புவேன். ஏன் அப்படின்னா, நமக்கு அவ்வளவு நேரம் இருக்கும், அவ்வளவு அழகான ஸ்கில்ஸும் நம்ம உருவாக்கிட்டோம்னா நம்ம ரீச் பண்ணிட முடியும். பட் எங்க அந்த ப்ராப்ளம் கிரியேட் ஆகுதுன்னா, இந்த ஆங்ஸைட்டிக்குள்ள இந்த ஆங்ஷியஸ் ஃபீலிங் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தவிர்த்துட்டோம்னாலே நம்மளோட நம்மளுக்கான ஸ்பெஷல், நம்மளுக்குன்னு ஒரு ஸ்கில் இருக்குள்ள, நம்மளோட மேபி அந்த ஒரு இன்னர் விஸ்டம் நாலேஜ் கூட சொல்லலாம், அதெல்லாம் வந்து நமக்கு உருவாக ஆரம்பிக்கும். அதுக்குள்ள நம்ம டிராவல் பண்ணிடுவோம். பட் இந்த மூவிஸ் மாதிரி சில விஷயங்கள் நம்மளை வேற மாதிரியான ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடும். ஸோ அதைய மேபி நீங்க என்ன பண்ணலாம்னா, அதுல அந்த மாதிரியான ஆங்ஷியஸ் ஃபீலிங்கை ஸ்டாப் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த மாதிரியான மூவிஸை பார்க்கறத கூட நீங்க அவாய்ட் பண்ணலாம். இல்லைன்னா பார்த்து முடிச்சிட்டீங்க, அது எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு, ஃப்ரெண்ட்ஸோட போறேன், எனக்கு அதை பார்க்கறது பிடிச்சிருக்குன்னா பார்த்து முடிச்சுட்டு அதோட ரிலேட்டட் தாட்ஸ் வரும்போதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு அதைய யோசிக்காம இருக்கிறதுக்கு ட்ரைன் ஆயிக்கங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அது ட்ரைன் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பியூட்டிஃபுல்லா உங்களோட ஒவ்வொரு செகண்டும் பாசிட்டிவா நகர்ந்துரும். அப்ப அதுக்கு எப்படி ட்ரைன் ஆகிறது? இப்போ ஏதோ அன்வான்டா பார்த்துட்டோம், பார்த்துட்டு அதை நினைச்சு பார்க்காம இருக்கிறதா ரொம்ப முக்கியம். அது வரும்போதெல்லாம் நீங்க வந்து அதை ஸ்டாப் சொல்லிட்டு என்ன உங்களுக்கு உங்க மைண்ட்ல வந்தா நல்லா இருக்குமோ அதை நீங்க யோசிக்க ஆரம்பிச்சுக்கணும். என்ன உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் இருக்கோ, இல்ல எப்படி உங்க லைஃப் இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அதையே யோசிக்க ஆரம்பிச்சிடணும். அப்படி யோசிச்சிட்டீங்கன்னா இது நீங்க ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ அது ஒரே ஒரு டெக்னிக் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சிலர் வந்து இந்த ஜெட் ஏரோப்ளைன் அந்த சத்தத்தை கேட்டா ஒரு மாதிரி பதற்றமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சிலர் இடி மின்னல் அதெல்லாம் பதற்றத்தை கொடுக்குது அப்படின்னு. இதுக்கு எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னா, அந்த ஒரு ஏரோப்ளைன் ஒரு ஃபிளைட் ஒன்று போகுது, போற அந்த செகண்ட்ல நீங்க ஃபீல் பண்றீங்க ஒரு மாதிரி ஆங்ஷியஸா இருக்கு. அது போய் முடிச்சிருச்சு, அங்க நார்மலா தான் இருக்கு. ஆனாலும் போகும்போது உருவான அந்த கனெக்ஷன் வந்து, அது போனதுக்கு அப்புறமும் நம்ம அது கூடயே தான் இருப்போம். உங்களோட கவனம் எங்க இருக்கு அந்த செகண்ட்ல, பிரசன்ஸ்ல? நான் இது வந்து கான்சியஸ்னஸ் பிராக்டிஸ்ன்னு சொல்லுவேன். அதாவது நீங்க கான்சியஸ்னஸ் அந்த உணர்வு நிலைக்கு எப்பவுமே வந்துட்டீங்கன்னா இந்த மாதிரியான பதற்றத்துல இருந்து சீக்கிரம் வெளியில வந்துடலாம். உணர்வு நிலைனா என்னன்னா, நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த இடத்த உணர்றது. இப்ப நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, ஒரு ஃபிளைட் வருது, திடீர்னு அந்த சவுண்ட் கேக்குது, அந்த சவுண்ட் வந்து உங்களுக்கு ஒரு பதற்றத்தை கொடுக்குது. அந்த சவுண்ட் போய் மறைஞ்சிருச்சு, இப்ப சவுண்டே கிடையாது, ஆனா நீங்க உன்னையும் அந்த சவுண்ட் கூடயே இருந்துட்டு இருக்கீங்க. அதனாலதான் அந்த பதற்றம் இன்னையுமே இருந்துட்டே இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த பிரசன்ஸ்ல அந்த இடத்துல வந்து உங்களை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடணும். அப்ப என்னெல்லாம் ஃபீல் பண்ணலாம்? உங்களை சுத்தி இருக்கக்கூடிய காத்து உங்க மேல படுறது, உங்களுக்கான அந்த சென்சேஷனை நீங்க ஃபீல் பண்றது, இதெல்லாம் அப்படியே கவனிச்சு பழக, இது கொஞ்சம் பிராக்டிஸ் ஆகணும். இதை பழகிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமா நீங்க வந்து உங்களுக்குள்ள வர அந்த பிராக்டிஸ்க்குள்ள வந்து ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த பதற்றங்கள் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகிறது நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா ஏன் இதெல்லாம் உருவாகுது, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் ஏன் நடக்குது நம்மளுக்கு அப்படின்னா, நம்ம சின்ன வயசுலயே அதெல்லாம் வந்து நம்மளுக்கு இப்போ பேரண்டிங் ஸ்டைல் அது ஒரு விஷயம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சொசைட்டில கிரியேட் பண்ணிருக்க சில விஷயங்கள் இதெல்லாம் வந்து இதை கிரியேட் பண்ணி விட்டுரும். அப்போ இப்ப நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், நிறைய டெக்னிக்ஸ் உருவாக்கி நம்ம ரிலாக்ஸ்டா காம பதற்றம் இல்லாம ஒரு வாழ்க்கை இருக்கு அதுக்குள்ள போறதுக்கு எப்படி எல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியுமோ அதை யூஸ் பண்ணி அந்த வாழ்க்கையை நம்ம வடிவமைச்சுக்கிறது தான் இப்ப நம்ம கையில தான் இருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி நடந்தது ஓகே, இன்னைக்கு இந்த ஜென்ரேஷனை மாத்த முடியுமானா? மாத்த முடியும். அவங்க நம்ம கையில இருக்காங்க. அவங்கள்ட்ட நம்ம ஒரு சின்ன ஆங்ஸைட்டி கூட உருவாக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை நம்ம பண்ணிடணும். நம்மளும் ஆங்ஷியஸா இல்லாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணிடணும்.
ஓகே. ஸோ ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, எனக்கு வந்து சில நேரம் ஒரு பேனிக் அட்டாக் மாதிரி வரும், காரணமே இருக்காது. அதே மாதிரி சில நேரம் ஹார்ட் அட்டாக் மாதிரி ஃபீல் பண்ணுவேன், ஏதோ ஒரு தவறு நடக்க போதோ அப்படிங்கிற எண்ணம் வந்து உருவாயிட்டே இருக்கு. இது எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதை பார்த்தீங்கன்னா, இதை அப்படியே ஆப்போசிட்ல எடுத்துட்டு வாங்க. எப்படி எடுக்கணும்னா, எனக்கு பேனிக் அட்டாக்ங்கிறது உங்களுக்கு என்னன்னா ஒரு அதீத பயத்துல உருவாகிறது தான். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு கொஞ்சம் ரியலைஸ் பண்ணிக்கலாம், ஏதோ ஒன்றையும் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறோமோ அதுதான் நம்மளோட லைஃப் ஸ்டைலாக மாறிடுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, சரி இப்போ எனக்கு பதற்றம் இருக்குது, பயம் இருக்குது, இதை ஏன் நம்ம வந்து நம்மளோட ஸ்ட்ரென்த்தாக பார்க்கக்கூடாது? ஏன் ஸ்ட்ரென்த்தாக பார்க்கணும் அப்படின்னா, பயம் பதற்றம் இல்லாமல் வாழணுங்கிறதா நம்ம சொல்லி கொடுக்குறதே. ஆனால் இந்த பயம் பதற்றம் உருவாகிறத நான் ஏன் ஸ்ட்ரென்த்தாக பார்க்கணும்னா, ஸ்ட்ரென்த்தாக பார்த்தா அதை பற்றி நம்ம அதிகமாக திங்க் பண்ண மாட்டோம். பயம் அப்படிங்கிறத ஸ்ட்ரென்த்தாக பார்க்க முடியுமா அப்படின்னா, ஸ்ட்ரென்த்தனிங் பீரியடாக பார்க்கலாம். நான் எனக்கு கொஞ்ச நாள் இப்படி இருக்குது, பட் இது எதுக்கு வந்திருக்கு அப்படின்னா, என்னைய ஏதோ ஒரு விதத்தில் இம்ப்ரூவ் பண்ணும், நெக்ஸ்ட் நான் அதை ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னா இதை விட்டு போயிடும். அப்போ அப்படி நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, அந்த அந்த தாட் வரும்போதெல்லாம் ரிலாக்ஸ்டா இருக்கும். அது ரிலாக்ஸ்டா இருக்கும்போது, இப்ப நீங்க ஒரு வேர்ட் சொல்லியிருக்கீங்க ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு, வந்து பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லா வேலை செஞ்சுட்டே இருக்கும், எப்பவுமே அது அழகா தான் வேலை செய்யும். சில நேரம் நம்ம பீப்புள்லாம் சொல்லுவாங்களே, லைக் சின்ன ஹார்ட் பெயின், அப்புறம் இந்த சர்ஜரிஸ் அது இதுன்னு சொல்லிட்டு, இதுக்கு எல்லாத்துக்குமே ஆங்ஸைட்டி தான் ரீசனா இருக்கும். அது வெளியில அதிகமா இப்பதான் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்ப என்னன்னா, அந்த ஹார்ட்ங்கிறது அழகா தான் வேலை செய்யும். ஒரு குட்டி பெயினோ இல்ல ஈவன் நீங்க அட்டாக்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஆச்சுன்னா கூட, அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளைய சரிப்படுத்திட்டு இருக்கு. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம். நீங்க டாக்டர் ஹெக்டேங்கிற ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து கார்டியாலஜிஸ்ட், அவர் நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் போட்டிருக்காரு, அதை போய் பாத்தீங்கன்னா தெரியும், ஹார்ட்டுக்கு ஒண்ணுமே ஆகாதுங்கிறது அவரும் சொல்லுவாரு. ஸோ அப்ப அந்த ஹார்ட் வந்து ஒண்ணு ஒரு வேலையை செய்யுதுன்னா, நம்மளோட பதற்றத்தை அது வந்து நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப இதையெல்லாம் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறது நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. இதை கனெக்ட் பண்ணாதானே நம்மளுக்கு ரிலாக்ஸ்டா இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம வந்து மைண்டை மாத்தணும். ஸோ இப்போ என்ன சொல்லிருக்கீங்க, இந்த பேனிக் அட்டாக் அப்படிங்கறத நம்ம அப்படியே கன்வெர்ட் பண்றோம், இந்த பயம் பதற்றம் இப்ப இருக்கிறத வந்து இது ஸ்ட்ரென்தனிங் பீரியட்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஹார்ட் அட்டாக் அப்படிங்கறத அது தேவை, எதுக்குன்னா உங்களே அது சரி பண்ணுது. அதுக்கப்புறம் எனக்கு வந்து எப்பவுமே நெகட்டிவா, ஐ மீன் சம்திங் இஸ் லைக் ஏதோ தவறு நடக்க போகுதுங்கிற மாதிரியான ஒரு தாட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அப்போ அதை வந்து இதை கனெக்ட் பண்ணுங்க. அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் ஒரு மாதிரி ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுறேன், என் லைஃப் ஸ்டைலும் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்ல விஷயங்களே நடக்க போகிற மாதிரி எனக்கு தோணிட்டே இருக்கு. இதைய நீங்கள் எழுதி வச்சுக்கணும், எழுதி வச்சு பல தடவை உங்களுக்குள்ள கொண்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் பேட்டர்ன்ஸ், இது வந்து உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து எத்தனை தடவை ரிசீவ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ உங்கள் மைண்ட் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இதை எல்லாத்தையும் ஓடும்போதே அதை ஸ்டாப் பண்ணிட்டு இனிமேல் நடக்க போகிறது நீங்கள் எழுதி 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 படிச்சு பார்த்து படிச்சு பார்த்து படிச்சு பார்த்து அதுக்கான ஃபீலை கிரியேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா தான் அந்த பாசிட்டிவிட்டிக்கு உங்களால் சேஞ்ச் ஆக முடியும். ஓகேங்களா? ஸோ சரி பண்ண முடியும், அதை நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா சரி பண்ணிடலாம். ஸோ இன்னொருத்தர் என்ன கேட்டிருக்காருன்னா, பதற்றம் வந்தாலே என்னோட உடம்புக்கு ஏதாவது ஆயிருமோன்ற மறுபடியும் அதனால ஒரு பதற்றம் வருது அப்படிங்கிறாரு. ஓகே, ஸோ இப்போ நம்ம லாஸ்டா அவங்கள்ட்ட பேசும்போது நான் ஒரு விஷயம் சொன்னது, பதற்றம் வந்துருச்சு அப்படின்னா இங்க வந்து எப்படி அதை பாசிட்டிவா பாக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு பாயிண்ட் சொன்னோம். பதற்றம் நம்ம இதை கூட நம்ம எடுத்துக்கலாம். லைக் இப்ப நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பதற்றத்தை நம்ம யாருக்கு கொடுக்க கூடாது. நம்மளுக்கு பதற்றம் வந்துச்சு அப்படின்னா, நம்ம என்ன வேலை செஞ்சிருக்கோமோ அது சரின்னு நம்ப ஆரம்பிச்சிட்டோம்னா பதற்றம் கம்மியாயிரும். இல்லை நம்ம யாராவது இப்ப எம்டி அந்த மாதிரி போய் பேசுறோம்னா, அவங்கள பத்தி பாசிட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த இடத்துல அவங்க நம்மளுக்கு பதற்றம் கிரியேட் பண்ண மாட்டாங்க. இப்ப அந்த இடத்துலயே நீங்க வேலை செஞ்சிட்டீங்க அப்படின்னா அந்த பதற்றம் உங்களுக்கு கம்மியாயிரும். அப்ப பதற்றம் வரதையே நீங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் பதற்றம் வந்து உங்களோட உடல் பிரச்சனை வருங்கிறத நீங்க கவனிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, உடலுக்கு ஒண்ணுமே ஆகாதுங்கிறத ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுங்க. ஏன்னா உடலுக்கு ஒண்ணுமே ஆகாது, அதுதான் உண்மையான விஷயம். அப்ப நான் சொன்னேன் பதற்றம் வந்தா இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு, பதற்றம் வந்து அதெல்லாம் நடக்கும். ஆனா பதற்றம் வந்து அதெல்லாம் நடக்குது, அதுவுமே எதுக்கு நடக்குதுன்னா, உங்களோட பதற்றத்தை சரி பண்றதுக்கு தான் அது நடக்குது. நம்ம என்ன பண்றோம், பயத்தோட மறுபடியும் கனெக்ட் பண்ணி அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட், அதுக்கான ஒரு அதை இஷ்யூ பேஸ்ல போயிடுறோம். இஷ்யூ ஆல்வேஸ் லீட்ஸ் வித் இஷ்யூஸ். இப்ப பிரச்சனைன்னு நம்ம ஒன்னு பார்த்தோம்னா அது பிரச்சனையோட தான் போயிட்டே இருக்கும், அடுத்தடுத்து அது பிரச்சனையா தான் கனெக்ட் ஆயிட்டு இருக்கும், அது எப்பவுமே நீடா மாறாது. அப்ப என்னன்னா, பதற்றம் வருது, பதற்றத்தினால உடலுக்கு ஒண்ணுமே ஆகாது, அது ஸ்ட்ராங்கா நீங்க பிலீவ் பண்ணும். எல்லாருமே உடலுக்கு ஒண்ணுமே ஆகாது, என்ன நடந்தாலும் அது ஏதோ ஒரு விதத்துல நல்லதுக்காக தான் இருக்கும். அப்போ எனக்கு உடல்ல ஏதாவது பிரச்சனை வருதுன்ற பதற்றம் வருது அப்படின்னா, அந்த இடத்துல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா, உடல் வந்து எப்பவுமே அவர் வேலையை செஞ்சுட்டு இருக்கும், அது நல்லதுதான் செய்யும். அப்போ பதற்றம் வந்ததுனால உடல் பிரச்சனை வந்துச்சுன்னா ஈவன் உங்களோட பதற்றமும் சரியாதுன்ற அர்த்தம். அப்படி நீங்க திங்க் பண்ண ஆரம்பிக்கணும், அப்போ ரிலாக்ஸ் ஆயிருவீங்க. பினான்சியலி நான் சில நேரம் யோசிக்கும் போது உருவாகிற பதற்றம், நைட் என்னோட
தூக்கத்தையே கெடுக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது வந்து நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ பியூட்டிஃபுல், நீங்கள் கேட்டதுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இது காமனாக எல்லாருக்குமே இருந்துகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம ஃபினான்ஷியல் ரிலேட்டட்லேயே நம்மளுக்கு பதட்டம் வருதுன்னா, நம்ம யாருக்காவது கொடுக்க வேண்டியது ரெண்டு தடவை கால் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு பதட்டம் வரும், மூணாவது தடவை அவங்க கால் பண்ணும்போது ரொம்ப பதற்றம் ஆயிரும். இதை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது? இன்னொன்று, அந்த அதை நினைக்கும் போது தூக்கம் போயிடுது. ஸோ இதையெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி கூட நான் ஒரு செஷனில் சொல்லியிருக்கேன், ஃபினான்ஸ் அப்படிங்கிறது அது கம்ப்ளீட்லி இட்ஸ் எனர்ஜி. நான் இப்போ கூட சொன்னவங்கள்ட்ட எல்லாருமே நம்ம வந்து ரொம்ப ரிச்சாக வாழ முடியும் அப்படிங்கிறது. ஸோ அப்போ பதற்றம் வந்து அதுக்கு சொல்யூஷன் கிடையாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல அந்த ஃபினான்ஸ் அப்படிங்கிற அந்த ஏரியா அது மாத்திரம் எப்படி திங்க் பண்ணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த திங்க் பண்ணுறதுல தான் இருக்குது. அது பணம் வந்து நம்மளுக்கு ஒன்றுமே பண்ணுறதில்ல. நீங்களுக்கு உங்களுக்கு வந்து மேபி அரவுண்ட் 1 lakh கூட சேலரி இருக்கலாம், பட் உங்களோட திங்கிங் தகுந்த மாதிரி அது அதோட வேல்யூஸ் மாறும், அதோட எனர்ஜி மாறும். அப்போ அது எப்படி திங்க் பண்ணும்? நம்மளுக்கு பணம் நிறையா இருக்குங்கிற மாதிரி நீங்கள் 5 rupees திங்க் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஒரு 1 crore வச்சிருந்தாலும் பணம் நிறையா இருக்குன்னு திங்க் பண்ண முடியும். 5 rupees வச்சிருந்தாலும் அதை திங்க் பண்ண முடியும். ஜஸ்ட் திங்க் தான் பண்ணும். திங்க் பண்ணிட்டு என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, அப்போ அந்த அந்த குவான்டிட்டியை எங்கே முடிவு பண்ணுறோம்? இப்போ 5 rupees கம்மி பணம், 1 crore அதிக பணங்கிறது நம்ம அதை அது தெரிஞ்சதுனால அது தெரியுது. பட் ஜஸ்ட் ஒரு இதாக பார்த்தீங்க அப்படின்னா, அதை வந்து நீங்க எவ்வளவு உங்கள்கிட்ட இருந்தாலும் அது அதிகம்ங்கிற அந்த பார்வையை உருவாக்கிட்டீங்கன்னா அதுதான் எனர்ஜிங்கிறது. அது என்ன பண்ணும்னா, அதிகம் அப்படிங்கிற அந்த இடத்துக்குள்ள போய் உட்காந்துக்கும். அப்ப உங்களுக்கு எதெல்லாம் அதிகம் நீங்க கற்பனை பண்ணி வச்சு, ஐ மீன் கற்பனை இந்த சென்ஸ் உங்களுக்கு ரியாலிட்டியில உங்களுக்கு தோணுதோ அதெல்லாம் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அப்ப என்னன்னா, பதற்றத்தை நீங்க கம்மி பண்றீங்க, பதற்றமே இல்லாம இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் போய் நீங்க அந்த மணியை பத்தி அது அது ஒண்ணும் ப்ராப்ளம்ல எனக்கு நிறைய இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அது வர்றதுக்கான சூழல்கள் உருவாகும். நீங்க உண்மையாலுமே அதை மேனேஜ் பண்ண முடியும். அப்ப பதற்றம் வந்துருச்சுன்னா நம்ம அதுல இருந்து வெளியில வர மாட்டோம். ஒருத்தருக்கு ரொம்ப அழகா அவரு ஃபீல் பண்ணாரு. அவர் என்ன பண்ணாருன்னா, அவருக்கு சேல்ரி, நல்ல சேல்ரி பிளஸ் அவருக்கு ஆட் ஆன் இன்கம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா ஒரு பதற்றம் எப்பவுமே வந்து நைட்டான உருவாயிருது. நைட்டான என்ன பண்ணும்னா, அந்த பதற்றம் வந்துடும், தூக்கம் போயிடும். அவரும் இதே தான் டைரெக்டா 1-on-1 செஷன் அட்டன் பண்ணவரு. 1-on-1 செஷன் அவங்க அட்டன் பண்ணும் போது அவங்க கேட்டிருந்த வாய்ஸ் வந்து இப்போ கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 1-on-1 செஷன் அவங்க அட்டன் பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த பதற்றத்தை அவரால் மேனேஜ் பண்ணவே முடியல. ஏன் பதற்றம் வருதுன்னா, மணி மணி இல்லைங்கிற அந்த பார்வை மட்டும்தான். எப்போ பார்த்தாலும் அவர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, என்கிட்ட மணி கிடையாது, என்கிட்ட இப்போ சுத்தமாக மணி கிடையாது, இப்படியே தான் அவர் அதிகமாக சொல்லுவார். ஆனால் அவருக்குன்னு சில செட் வச்சிருக்காரு, சில எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு, பட் அவரால் அதை ஏற்றுப்பே முடியல. இப்போ கூட பாருங்க, என்கிட்ட ஒன்றுமே கிடையாது, என்கிட்ட ஒன்றுமே கிடையாது, இந்த மாதிரியே அவர் வந்து பேசி அதை வந்து ரொம்ப பதற்றமாக கிரியேட் பண்ணி வச்சிருந்தார். அப்போ அவருக்கு என்ன டெக்னிக் சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எப்படி திங்க் பண்ணணும்ங்கறத முக்கியம். மணியை பொறுத்த வரைக்கும் திங்க் பண்றது தான் இந்த இடத்துல முக்கியம். திங்க் பண்றத தப்பா திங்க் பண்றதுனால தான் அந்த ஆங்ஸைட்டி அவருக்கு உருவாகுது. அதைய வந்து சரியா திங்க் பண்றதுக்கு மூலமா அந்த ஆங்ஸைட்டில இருந்து அவர் வெளிய வந்தலாம். ஃபர்ஸ்ட் மணி ப்ராப்ளமா இல்ல நம்ம மைண்ட் ப்ராப்ளமா? மணி அந்த இடத்துல ப்ராப்ளம் கிடையாது. மைண்டுக்கு சில விஷயத்தை கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படினா அந்த இடத்துல அது சரியாயிடும். இப்ப பதற்றத்தை தவிர்க்கிறது தான் நமக்கு முக்கியம். அவர் என்ன சொன்னாருன்னா, என்னோட கிளையண்ட் அவர், அவர் வந்து இல்ல இல்ல எனக்கு பதற்றம் பிரச்சனை கிடையாது, எனக்கு மணிதா பிரச்சனை. மணி அங்க ப்ராப்ளம் இல்ல, பதற்றத்தை சரி பண்ண கத்துக்கணும். அப்ப பதற்றத்தை சரி பண்ணதுக்கு என்ன பண்ணணும், அதெல்லாம் நம்ம வர்க் பண்ணிட்டே இருக்கணும். மணிங்கிறது அந்த இடத்துல நமக்கு எப்படியும் ஆப்ஷன்ஸ் இருக்கு, அது உருவாயிரும். சோ இப்போ அந்த அந்த மாதிரி அவருக்கு என்ன டெக்னிக் அவர் யூஸ் பண்ணார்னா, திங்க் பண்ணுறதுல தான் ஒர்க் பண்ணோம். அது ஒரு அவருக்கு ஆல்மோஸ்ட் 1 month ஆச்சு அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு. அவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணி அவர் இன்னைக்கு ரொம்ப கிளியராக நம்புறாரு. இப்போ அவருக்கு பதற்றமே கிடையாது. நைட் ஆனால் கம்ப்ளீட் நல்ல ஒரு ஸ்லீப்புக்கு அவங்க போயிடுறாங்க. ரொம்ப ஹாப்பியான ஒரு லைஃப் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பதற்றத்தை பொறுத்த வரைக்கும் அதுதாங்க மெயினான, ரொம்ப மெயினான விஷயம். அது மாத்திரம் இருக்கவே கூடாது. ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். அதுக்காக தான் லைஃபே மாதிரி இருக்கும். பதற்றம் மாத்திரம் இல்லாம வாழ கத்துக்கிட்டோம்னா அதை தாண்டி எதுவுமே இல்ல. சோ ஹாஸ்பிட்டல் போகும்போது ஒரு வித பதற்றம் அதிகமா இருக்கு அப்படின்னு கண்டிப்பா, அது ஹாஸ்பிட்டல் போனேன்னாலே பதற்றமா தான் இருக்கும். அதனாலதான் மோஸ்ட்லி அது அந்த அந்த இடத்த நம்ம அவாய்ட் பண்ண சொல்றோம். ஏன், அதாவது இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாம் டவுட் வரும், ஏன் நம்ம ஹாஸ்பிட்டல், அதெல்லாம் இஷ்யூ பேஸ்டு. லைக் நான் எப்பவுமே ரெகுலராக சொல்ற வேர்ட் இதுதான், நம்ம எங்கே இஷ்யூஸ் இருக்கோ அங்கே போய் மாட்டிக்கூடாது. நம்ம எங்கே நல்லது நடக்குமோ அங்கே போய் ஃபிக்ஸ் ஆகிக்கணும். அப்போது ஹாஸ்பிட்டல், அப்போ சில இடத்துல ஹாஸ்பிட்டல் போய் தானே ஆகணும் அப்படின்றது உங்களோட கேள்வியாக இருக்கலாம். கண்டிப்பாக
பட் மைண்ட்ல நீங்க ஒர்க் பண்ணி அந்த அழகான ஒரு லைஃப் ஸ்டைலை கிரியேட் பண்ணீங்கன்னா அங்க போறதுக்கான வாய்ப்புகள் கூட கம்மியாகும். ஸோ அதைய தவிர்த்தாலே உங்களுக்கு பதற்றம் கம்மியாகும். ஈவன் நீங்க போயாக வேண்டிய சுச்சுவேஷன்ல எப்படி பதற்றத்தை கம்மி பண்ணலாம் அப்படின்னா, நீங்க அங்கேயும் போய் இந்த மாதிரி சீன்ஸ் பார்ப்பீங்க. லைக் அங்க யாராவது ஒருத்தர் வழியில கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம், இல்லை வந்து ஒருத்தர் ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தூக்கிட்டு போயிட்டு இருக்கலாம். இதெல்லாம் தான் நம்மளுக்கு ஒரு பதற்றத்தை கொடுக்கும். அப்ப என்ன பண்ணணும்னா, அந்த இடத்துக்கு போனாலும் நீங்க ஒரு ஃபைவ் ஸ்டார் பேலஸ்ல எப்படி ஜாலியா இருக்கீங்களோ அந்த மாதிரி திங்க் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்க ஹெல்த்தியா தான் இருக்கீங்க, ரொம்ப ஹெல்த்தியான பர்சன். நீங்க உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை கடவுள் கொடுத்துருக்காரு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட மென்டல் இமேஜஸ் நீங்க கிரியேட் பண்ணிக்கணும். அதெல்லாம் நீங்க பாத்திரக்கூடாது. ஸோ நம்ம அப்படி பார்க்காம இருக்க முடியாது. நம்மளோட வீட்டுல இருக்கவங்களுக்கே அந்த மாதிரி ஆகுமே, அந்த மாதிரி ஆகாது. இது எல்லாமே நம்ம வந்து வேற மாதிரி மைண்ட்ல ஒர்க் பண்ணதுனாலதான் இவ்வளவு தூரம் அந்த ஹெல்த்ல நம்ம வந்து கஷ்டப்படுறோம். அப்படிலாம் ஒன்றும் ஆகாது, எல்லாருமே நம்ம நல்லாதான் இருப்போம். அப்ப என்ன பண்ணணும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல ரொம்ப டீப்பா வேலை செய்யணும். பதற்றம் உருவாக்க கூடாது. எப்பவுமே ரொம்ப அழகா ஒரு மைண்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரணும். ஒருத்தங்களை கேரிங்கா, ஒருத்தங்களை எவ்வளவு தூரம் அன்பா முடியுமோ அவ்வளவு தூரம் நம்ம வந்து அரவணைக்கிறது, சந்தோஷப்படுத்துறது, ஜாலியா வச்சுக்கிறது, அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றது, அதுக்கு பணத்தை செலவு பண்றது, அதெல்லாம் பண்ணலாம், தப்பே இல்லை. ஹாஸ்பிட்டல் போய் ஒரு 2 lakhs செலவு பண்றது, அதே 2 lakhs கொண்டு போயிட்டு ஊரை சுத்தி காமிக்கிறதுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவ்வளவு வேல்யூஸ் ஆட் ஆகும். அந்த ஹாப்பினஸ், அந்த பாசிட்டிவான பாடி சேஞ்சஸ், ஸோ அதை எல்லாத்தையுமே நம்ம ஒர்க் பண்ண உடல் வந்து ஆரோக்கியமாவே இருந்துட்டே இருக்கும். எல்லா நாளுமே நான் 120 இயர்ஸ் ஜென்ரலா சொல்லுவேன், அந்த அவ்வளோ வருஷம் நம்ம ஆரோக்கியமா தான் இருப்போம், ஒண்ணுமே ஆகாது. அப்போ அந்த அளவுக்கு நம்ம வந்து பதற்றத்துல வேலை செஞ்சுட்டே இருக்கோம். பதற்றம் இருக்கவே கூடாது. அதைய ஒரு செகண்ட் திங்க் பண்ணோம்னா தெரிஞ்சிடும். அந்த பதற்றத்தை கம்மி பண்ணதுக்கு அப்புறம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா உடல் வேலை செய்யும். ஏன்னா பதற்றத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அப்டமன் ரிலேட்டட்ல, அப்புறம் சின்ன சின்ன அதாவது யூரினரி ரிலேட்டட்லையும் அது ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும், கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும், ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க அந்த பதற்றம் இல்லாமல் ஒரு சூழல். அதுக்கு வந்து இப்போ நம்ம சொன்னது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணும். ஃபர்ஸ்ட்டு ஒரு தடவை சமரைஸ் பண்ணிடுறேன். என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பதற்றம் உருவாகுது அப்படின்னாலே அந்த பதற்றம் ஏதோ ஒரு விதத்துல நம்மளே நாமளே தாழ்த்திக்கிற மாதிரி செயல்களை செஞ்சிட்டோங்கிற மாதிரி இருந்தாதான் பதற்றம் உருவாகும். அப்ப நம்ம செய்யறது எல்லாமே சரிங்கிறத நம்பணும். அது எப்படி நம்புறது, எனக்கு அது வரவே மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கலாம். அதாவது இப்ப நீங்க ஒருத்தங்கள்ட்ட பேசிட்டு இருக்கீங்க, பேசி முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு டவுட், ஐயோ நம்ம இதே சொன்னோம், இது சொல்லியிருக்கூடாது, இது சொன்னதுனாலதான் இந்த இடத்துல வந்து கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படின்னும் போது ஒரு பதற்றம். இங்க வந்து நீங்க திரும்ப உங்க மைண்டு கிட்ட சொல்லணும். ஏன்னா நம்ம இப்ப கிளியரா ஒரு விஷயத்த புரிஞ்சுட்டோம், எதை ஒன்னையும் மைண்டு நம்ம சொல்லி பார்க்கும் போதுதான் ரிசீவ் பண்ணிக்குது. அப்ப அந்த அதையை நம்ம எப்படி சொல்லணுங்கிறத நம்ம இப்ப தெரிஞ்சுக்கணும். சொல்லி பார்க்கறது அப்படிங்கிறது, இப்ப நம்ம எதை சொல்றோமோ அதை சொல்லி பார்க்கும் போது, நீங்க சொல்லி பாக்குறீங்களா, நினைச்சு பாக்குறது இருக்குல்ல, நினைச்சு பாக்குறது நம்மளுக்கு தகுந்த மாதிரி நினைச்சு பார்க்கணும். அப்போ அந்த சூழலையே நீங்க மாத்த முடியும். இப்ப எப்படி நினைச்சு பார்க்கணும், நான் இப்ப சூப்பரா பேசிட்டு வந்தேன், நான் பேசினதா கரெக்ட், இதை ஒரு 5 times, 10 times, 100 times சொல்லிட்டே வாங்க, இது பிகம் ஹேபிட், இது உங்களோட ஹேபிட்டா மாறிடும். அதுக்கப்புறம் உங்க பர்சனாலிட்டி மாறும், நீங்க ஒரு மாதிரி கான்பிடென்டா ஃபீல் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் அந்த பதற்றம் சுத்தமாவே இருக்காது. இதே ஓகே, இந்த மாதிரி நான் ரெடி ஆயிட்டேன், நான் பதற்றமே இல்லாமல் இருக்கேன், இப்போ வந்து என்னோட மேலதிகாரிகள் இல்லை என் கூட வேலை செய்யறவங்க எனக்கு ஒரு பதற்றத்தை கிரியேட் பண்றாங்க, அந்த இடத்துல அவங்கள பத்தின பாசிட்டிவான விஷயங்களை நிறைய தடவை திங்க் பண்ணிருங்க, அவர் பக்கத்துல போய் நில்லுங்க, உங்களோட அது அந்த ஃபீல் கிரியேட் பண்ணிக்கணும். நீங்க அதாவது மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு நம்ம யோசிச்சோம்னா அது மாறிடும். மனசுக்குள்ள இருக்கிறது உண்மையா இருக்கணும். அப்ப அவரை உண்மையான நிலையில வச்சு அவரை வந்து நீங்க என்ஜாய் பண்ணணும். சோ நம்ம பாஸ் வந்து எப்பவுமே இப்படிதான், இந்த ஒரு ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும், சரி இந்த விஷயத்துல அவர் மாதிரி யாரும் இருக்கிறது, அவ்வளவு அழகானவர், அன்பானவர் அப்படிங்கறத பல தடவை நினைச்சு பார்த்து ஃபீல் கிரியேட் பண்ணிக்கணும். கிரியேட் பண்ணிட்டு அந்த இடத்துல போய் நின்னுங்க, அவர் வந்து கண்டிப்பா ஒரு வார்த்தை கூட உங்களை பத்தி வர பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அப்ப உங்களுக்கு பதற்றம் இருக்கவே இருக்காது. இந்த ரெண்டையும் நீங்க அழகா அப்ளை பண்ணலாம். இன்னொன்னு வந்து, எந்த ஒரு சூழல்லையும் நம்ம அந்த முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் நம்ம மைண்ட் கிட்ட எதை சொல்றோமோ அதை தான் சொல்லணும், எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. அப்போ நீங்க இதுக்கு முன்னாடியுமே அது உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியவே தெரியாது. அவங்க இப்படி எடுத்திருப்பாங்க, இவங்க இப்படி எடுத்திருப்பாங்கன்றதை இன்னைக்குமே நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க, அதுதான் உண்மையான உண்மையாவே இருக்காது. நம்ம மனசுதான் அப்படி சொல்லிக்கும். அப்போ நம்ம எப்படி சொன்னா நம்ம மனசுக்கு நல்லதோ அப்படி சொல்லிக்கலாம். நான் தான் சூப்பரா பேசினேன், நான் சொன்னது அவன் ரொம்ப அழகா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம். இதையே நீங்க குழந்தைகளுக்கு எல்லாம் கொண்டு வரும்போது அவங்க என்ன பேசினாலும் சரிங்கிறத நீங்க எல்லாரும் முன்னாடியே சொல்லுங்க. அதாவது இப்ப வீட்டுல நம்ம குழந்தைங்க ஏதாவது ஒண்ணு பேசிருக்காங்க, அது ஒரு மாதிரி தப்பா ஃபீல் பண்ணீங்கன்னா அதைய
அதை அப்படி காமிக்க வேணாம் குழந்தைக்கு, அப்படி காமிச்சோம்னா அவங்களுக்கு பதற்றம் கிரியேட் ஆயிரும். அப்ப அந்த இடத்துல நீ பேசுறதெல்லாம் சூப்பர்ங்கிற மாதிரி நம்ம காமிச்சு கொடுத்துட்டோம்னாலே அங்க வந்து ஒரு நல்ல என்வரான்மெண்ட் கிரியேட் ஆயிரும். குழந்தைகள் லேர்ன் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரியும் சரி தவறுங்கிறது. நம்ம நம்மளோட ஒரே ஒரு வேலை அவங்களை என்கரேஜ் பண்றது. அது பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஒவ்வொரு இடத்துலயும் தன்னைத்தானே சரிப்படுத்திக்குவாங்க. அந்த மாதிரி சூழல் உருவாகிறதுக்கு நம்ம அவங்களுக்கு பதற்றத்தை கொடுக்காம இருக்கிறத லேர்ன் பண்ணிக்கணும். பதற்றம் இருக்கவே கூடாது. ஓகே, ஸோ ஃபைன். வேற டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசணுன்னாலும் பேசலாம். வேற என்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் கிளாரிஃபைட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பெரிய வாஸ்டான ஏரியா, ஸோ 1 hour கொண்டு வரதுங்கிறது என்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இதில் நிறையா இருக்குது கனெக்டடாக, ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருக்கீங்க. சூப்பர், ஃபைன். இப்போ வந்து ஃபைனலாக, ஓகே ஃபைன். ஸோ இப்போ ஒரு கேள்வி ஒருத்தன் கேட்டிருக்காங்க, குழந்தைகளை பற்றி நீங்கள் அதிகமாக சொல்லியிருக்கீங்க அவங்களுக்கு பதற்றத்தை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நான் ஒரு டீச்சராக இருக்கேன், எனக்கு வந்து நான் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பியூட்டிஃபுல், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பேன் என்னோடய கிளைண்ட்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் சொல்லிகிட்ருப்பேன். ஏன்னா நான் இனிஷியலாக நான் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் நான் ஒரு கரிக்குலமே ரெடி பண்ணேன். அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டெக்னிக்லாம் தெரிஞ்சுக்கணும், டீச்சர் என்ன வேணாலும் பண்ணட்டும், பட் ஒரு குழந்தை ரிசீவ் பண்ணும் போது பயம் பதற்றம் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழ்ந்துட்டு அவங்க லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு அகாடமிக் மெடிடேஷன் சொல்லிட்டு ஒரு விஷயத்த கொண்டு போனேன். அப்போ வந்து சில ஸ்கூல்ஸ்ல வந்து நான் என்ன பண்ணேன்னா, ஒரே கிளாஸ் லைக் இப்போ 8th standard, 8th standard மாத்திரம் நான் என்ன பண்ணேன்னா 1 year கிளாஸ் எடுத்தேன். 8th standard ஒரே ஸ்டூடெண்ட் தான், 1 year வீக்லி கிளாஸஸ் நான் எடுப்பேன். வீக்லி ட்வைஸ், வீக்லி 2 class போய் எடுப்பேன். ரொம்ப எக்ஸலண்ட்டாக அவங்களுக்கு வந்து ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்தேன். ஏன்னா என்னோடய கோல் வந்து இந்த குழந்தைங்க தான். அப்போது அவங்க லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்கள், சின்ன பதற்றம் தான் இருக்கும். அந்த குழந்தைக்கு எல்லா வித நோயும் வந்துடும். இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அங்கே தான் உருவாகும். அப்போது ஒரு சில குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீவர், நான் அதை சொல்ல மாட்டேன், ஃபீவர் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி கனெக்ட் வித் ஆங்ஸைட்டி. நீங்க நம்ம குழந்தைகளுக்கு எங்கேயாவது ஃபீவர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நினைச்சுக்கிறோம் நார்மல் ஃபீவரும் நீங்கள் ஓகே தான், பட் நிறைய இடங்களில் ஃபீவர் வந்து நீங்கள் கொஞ்சம் மிரட்டின மாதிரி பேசுங்க, அடுத்த நாள் வந்து குழந்தைகளுக்கு காய்ச்சல் வரும். ஸோ அப்போ டீச்சராக இருக்கிறவங்க எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் அதுக்காக நிறைய ஈவன் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்ட்ரேட் கூடையெல்லாம் நான் பேசுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிட்டு இருக்கேன். ஏன்னா டீச்சர்ஸ் மாத்திரம் இந்த டெக்னிக்கை தெரிஞ்சுக்கிட்டால் நெக்ஸ்ட் சொசைட்டி வந்து அப்படியே மாறி போயிடும். அப்போ டீச்சர் என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து அந்த குழந்தைய கம்ஃபர்ட் ஜோனில் வச்சிருக்கமாங்கிறத பார்த்துட்டே இருக்கணும். ஏன்னா தவறுங்கிறது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ஒரு செகண்ட் கூட அந்த குழந்தைய வந்து பாராட்டிட்டே இருக்கணுமா அப்படிங்கறத நம்ம வந்து திரும்ப திரும்ப நம்மளே கேட்டுக்கணும். பாராட்டுறது, சந்தோஷப்படுத்துறது, ஒரு குழந்தைய வந்து ரசிக்கிறது, நீ செய்யற எல்லாமே தான் பியூட்டி அப்படின்னு சொல்றது, அந்த எனர்ஜி என்ன பண்ணும்னா, அந்த குழந்தைக்கு படிப்பெல்லாம் இப்ப முக்கியமே கிடையாது. படிக்கிறதுங்கிறது அது கம்ப்ளீட்லி வேற. அந்த குழந்தை ஹாப்பியா இருந்தா அதுவே படிச்சுக்கும். அப்ப அந்த ஸ்கூல் அப்படிங்கிறது ஹாப்பினஸ் உருவாக்குறதுக்கான ஒரு பிளேஸா இருக்கணும் அப்படின்றத நான் எப்பவுமே சொல்லுவேன். அப்போ ஸ்கூலுக்கு ஒரு குழந்தை போனால் அங்கே ஹாப்பியாக இருந்துட்டு வரணும், படிக்கக்கூடாது. படிப்பு அது உருவாகும். எப்போ உருவாகும்னா, ஹாப்பியான ஒரு மைண்ட் செட், அவங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஏதோ ஒரு பேஷன் ஒன்று உருவாகும். அந்த பேஷனுக்குள்ளே அவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுவே அவங்களோட ஆழ்ந்த ஒரு விருப்பமாக மாறி அவங்க படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அந்த பேஷனை கிரியேட் பண்ணுறது, ஹாப்பினஸ் கிரியேட் பண்ணுறது தான் ஒரு ஸ்கூல். இப்போ டீச்சர் அப்படிங்கிறது அதுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க. அப்போ நீங்கள் இன்றைக்கி ஒரு டீச்சராக அந்த கேள்வி கேட்குறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு டீச்சர் வந்து எப்பவுமே குழந்தைகிட்ட பார்க்க வேண்டிய ஒன்னே ஒண்ணு, அவங்களோட இப்ப எழுத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க வச்சுக்கோங்களேன், ஒரு குழந்தை ஒவ்வொரு மாதிரி எழுதும். ஸோ இதெல்லாம் யாரு சொல்லி கொடுத்தது, இது அழகு இது அழகு இல்லைன்னு. அப்போ எந்த குழந்தை எப்படி எழுதுதோ அதுதான் அழகுன்னு சொன்னோம்னா எவ்வளவு நல்லா இருக்கும். அந்த இடத்துல அந்த குழந்தையோட சந்தோஷம் எவ்வளவு தூரம் நல்லா இருக்கும். இப்போ அதே மாதிரியே இப்போ ஒரு 2+3 அப்படின்னா அது 5 அப்படின்னு போடுறதுக்கு போட்ட குழந்தை தான் சூப்பர்னு சொல்ல முடியாது. 2+3, 4 போட்டாலும் என்ஜாய் பண்ணும் அந்த குழந்தைய. இங்கே வந்து மேக்ஸ் கற்றுக் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. நீ என்னத்தையும் ஒன்று செஞ்சு அதுக்குள்ள இன்வால்வ் ஆகுற அப்படிங்கிறத வந்து நம்ம அந்த இடத்துல சொல்ல ட்ரை பண்ணுறோம். ஸோ எல்லாமே சரிதான், நீ சூப்பர் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலையும் சொல்றது ஒரு டீச்சர் தான். அதனால டீச்சராக இருக்கும் போது நீங்கள் வந்து இது நிறைய இடத்துல நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளை, ஐ மீன் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுக்கணும். கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிறது லேட்டாக வந்தாலும் தப்பு கிடையாது,
நீ வந்து ஒரு விஷயத்தை சொல்லும் போது திடீர்னு ஆன்சர் கேட்கும் போது சொல்ல உன்னால முடியலனாலும் தப்பு கிடையாது. எந்த இடத்துல நீ என்ன செஞ்சாலும் தப்பே கிடையாதுங்கிறது தான் கம்ஃபர்ட் ஜோன். ஹோம்ஒர்க் எழுதிட்டு வரணும், 20 பேர் எழுதிட்டு வந்துட்டாங்க, 21 பேர் கிளாஸ்ல ஒருத்தர் மட்டும் எழுதிட்டு வரல, அதை பத்தி நம்ம கண்டுக்கவே கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு ஒரு சூழல் இருந்துட்டே தான் இருக்கும். ஏன்னா இந்த ஹோம்ஒர்க் பத்தி பெரிய டாபிக்லாம் இருக்கும். ஹோம்ஒர்க் மட்டும்தான் நிறைய ஆங்ஸைட்டி கிரியேட் பண்ணி விட்டுரும். ஹோம்ஒர்க் கொடுத்துருவாங்க, எழுத முடியாது, நாளைக்கு போய் கிளாஸ் நினைக்கும் போது அந்த ஹோம்ஒர்க் பத்தி கேட்பாங்களே அந்த நாள் முழுக்க போயிடும். ஸோ அந்த மாதிரி ஆங்ஸைட்டிங்கிறது வேற வேற வேலையில வழியில வேலை செஞ்சுட்டே இருக்கும். ஸோ அதை தவிர்க்க முடியும், அதுக்காக நம்ம ஒர்க் பண்ணிட்டே தான் இருக்கணும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். என் மனதில் நான் தவறு செய்வது போல ஒரு எண்ணம், அதுதான் அந்த எண்ணம் வந்துச்சுனாலே அந்த அந்த எண்ணம் வரக்கூடாது. அது வந்துச்சுன்னா ஆங்ஸைட்டி வந்துடும். அப்ப என்னன்னா நம்ம செய்யறதா சரிங்கிறத வந்து நம்ம ப்ராக்டிஸ் ஆகணும். கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ப்ராக்டிஸ் ஆகணும். நான் செய்யறதா சரி அப்படிங்கறத ப்ராக்டிஸ் ஆயிட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா அதுல இருந்து நீங்க வெளியே வந்துடலாம். ஆனா நான் எப்படி ப்ராக்டிஸ் ஆகுறதுங்கிறதா உங்களோட டவுட்டா இருக்கும். இப்ப நான் செய்யறதா சரிங்கிறத நான் எப்படி ப்ராக்டிஸ் ஆகுறது? ஃபர்ஸ்ட் நீங்க குட்டி குட்டி இன்சிடென்ட்ஸ் எடுத்துக்கங்க. நீங்க எங்கேயாவது ஒரு சின்ன உங்களுக்கு தோணுது இல்ல, இதை நான் பண்ணிருக்கூடாதோ அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுது, அந்த இடத்துல நீங்க விட்டீங்கன்னா அது ரிலேட்டட் கனெக்டடா நிறைய ஓடும். நீங்க என்ன பண்ணணும்னா நான் செஞ்சதா சரிங்கிறத கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. திங்க் பண்ணது கஷ்டமா இருக்கும். உடனே வந்து ஒரு நோட் எடுத்து எழுதுங்க, நான் செஞ்சது சரி, நான் செஞ்சது ரொம்ப சரி, நான் செஞ்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் செய்யும் போது எனக்கு வந்து இதுதான் சரிங்கிற மாதிரி கடவுளே சொல்ற மாதிரி இருக்கு. இதெல்லாம் நீங்க எழுதணும். எழுத 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 ஒரு நாள் வந்து அந்த எண்ணம் மாறும். தவறு செஞ்சுட்டேங்கிற அந்த எண்ணம் வந்து மாறும். மாறும் போது உங்களுக்கு வந்து அந்த ஆங்ஸைட்டில இருந்து நீங்க வெளியில வந்துடலாம். ரொம்ப அழகா நீங்க இது பண்ணிருக்கீங்க, அப்ரிஷியேட் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஃபைன். ஸோ இப்போ யாருக்காவது உங்களுக்கு அன்மியூட் பண்ணி ஏதாவது க்வெஸ்சன் கேட்கணுன்னாலும் நீங்கள் கேட்கலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் நம்ம இன்னைக்கு பேசுறது எல்லாமே ஆங்ஸைட்டி ரிலேட்டடில் தான். ஒரு பதற்றம் மாத்திரம் வரவே கூடாது. அது குழந்தையிலேருந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டோம். நம்மளுக்கும் வராமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டோம். இல்லைங்க மேடம், இப்போ நம்ம படிக்காததுனால அவங்க படித்தவங்கள பார்த்தா அது ஒரு பதட்டமாட்டம் வருது. ஆனால் அது என்னங்க மேடம் பண்ணுறது? சூப்பர் சூப்பர் சூப்பருங்க. உண்மையாலுமே உங்களை பெரிய லெவலில் அப்ரிஷியேட் பண்ணுவோம். ஏன்னா இந்த மாதிரி கேள்வி கேட்கறதா இப்ப நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம அந்த பதற்றம் வருது இல்லைங்க, படிக்கல நானு படிச்சவங்களை பார்த்தா நம்மளுக்கு ஒரு பதற்றம் வருது. இப்ப இந்த இடத்துல படிப்புங்கிறதே வந்து நம்மளுக்கு அது சொல்லியிருக்காங்க, இவங்க எல்லாம் படிச்சவங்க இவங்க எல்லாம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வரும்போது அது ஆட்டோமேட்டிக்கா அது தோணுது. இங்க வந்து படிப்புங்கிறது என்னன்னா ஒரு ஸ்கில்னு வச்சுக்கலாம். இப்போ அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனலி, இவர் வந்து ஒரு இன்ஜினியர், இவர் வந்து ஒரு லாயர், இவர் வந்து ஒரு டாக்டர். ஸோ நம்ம பார்க்கும் போது அது தெரியுது. இப்போ படிப்பை எடுத்துட்டு நீங்க உங்களோட ஸ்கில்ல மாத்திரம் பாருங்க. இப்போ உங்களோட ஸ்கில்னு ஒன்று இருக்கும், ஏதோ ஒரு ஸ்கில், லைக் குக்கிங் ஸ்கில்லு, இல்லை வந்து குழந்தைங்களை நல்லா வளர்த்துற பேரண்டிங் ஸ்கில்லு, இல்லை வந்து நீங்க யாரோ சப்போர்ட் பண்றீங்க நெய்பருக்கு இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க, அது ஒரு ஸ்கில். இப்போ அதை பத்தி மாத்திரம் தான் நீங்க நினைக்கணும், வேற எதையுமே நினைக்கூடாது. உங்களோட ஸ்கில், உங்களோட தனிப்பட்ட அந்த திறன், அதை வந்து அதிகமா நினைக்கணும். அதுதான் நீங்க அதைய நினைச்சு ஃபீல் பண்ணீங்கனாலே டாக்டரேட் பண்ணவங்களுக்கு ஈக்குவல் நீங்க. ஏன்னா அந்த ஸ்கில்ல வந்து இப்போ அது எல்லாருக்குமே கிடைக்காத ஒரு ஸ்கில் உங்கள்ட்ட இருக்கலாம், அதை நீங்க கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு தெரியும் அது. நீங்க ஏதோ ஒரு விதத்துல ஒரு ஈவன் ஒரு சின்ன டிஷ் செஞ்சா கூட அது ஸ்வீட்டா ரொம்ப ஐ மீன் ரொம்ப பியூட்டிஃபுல்லா செய்யறீங்க, டேஸ்டியா செய்யறீங்க அப்படின்னா அது ஒரு ஸ்கில், அது எல்லாத்தையும் இருக்காது. அந்த மாதிரி அது வந்து இல்லைங்க மேடம், அது வந்து 2-3 பேர் நம்ம உன்னோட இதை வந்து நீ எல்லாத்தையும் அரவணைச்சு போற அப்படிங்கிற மாதிரி ஒன்ன மாதிரி வரமாட்டாங்க அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் அப்படி சொல்லும் போது அந்த படிச்சவங்க வந்து ஒரு இங்கிலீஷ்லயே பேசுறாங்க, அந்த இடத்துல நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம்ல, அப்படிங்கும் போது நம்மளுக்குள்ளயே அது நாமளும் படிச்சிருந்தா அந்த இடத்துல இருந்திருக்கோம். அவங்க அவங்க இங்கிலீஷ்லயே பேசும்போது நம்மளுக்கு திருப்பி பேச தெரியல, அந்த இடத்துல ஒரு ஒரு மாதிரி ஒரு இது வருதுங்க மேடம். அதுக்குதான் ஒரு பதற்றம் வருது, என்ன பண்ணலாம் அப்படிங்கறது. எனக்கு ஸ்கில் இருக்கு, எல்லாருமே என்னை பாராட்டுறாங்க, அதெல்லாம் ஓகே. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகும்போது லாங்குவேஜ், இப்ப அவங்க வேற லாங்குவேஜ்ல பேசுறாங்க, நான் ஒரு லாங்குவேஜ்ல பேசிட்டு இருக்கேன், எனக்கு அது தெரிஞ்சிருந்தா நானும் அதை பேசியிருந்திருப்பேன் அப்படிங்கறதா நீங்க சொல்றது. ஓகே, நீங்க திடீர்னு வந்து உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது, நீங்க வந்து ஜெர்மன் போறதுக்கு. அங்க ஜெர்மன் போயிட்டீங்க, அங்க வந்து எல்லாரும் ஜெர்மன் லாங்குவேஜ்ல வந்து பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தோணுமா இந்த மாதிரி நானும் ஜெர்மன் படிச்சிருந்தா இவங்க கூட ஜாலியா பேசாமே அப்படிங்கறது?
தோணாது கரெக்ட் தோணாது சோ அதுதான் அப்போ இங்க இங்கிலீஷ் பேசுறவங்க அப்படிங்கிறது ரொம்ப கம்மி பீப்புள் தான் பட் தமிழ்லயே நீங்க அழகா பேசிட்டு இருக்கீங்க தமிழ் தான் நம்மளோட எல்லாமே அப்படிங்கும் போது அந்த தமிழை ரசிக்கிறது தமிழ்ல பேசுறது அப்படிங்கிறது அதை என்ஜாய் பண்றது அப்போ இப்போ இங்கிலீஷ்ல பேசுறவங்க நிறைய கிடையாது பேசுவாங்க நிறைய பேர் பேசுறாங்க பட் அது ஒரு மொழி பட் உங்களுக்கு ஒரு மொழி இருக்கு அந்த மொழியில நீங்க கன்வே பண்ணாலே அந்த இடத்துல சந்தோஷங்கிறத நீங்க ஃபீல் பண்ணும் இப்ப ஏதோ ஒரு விதத்துல ஒரு மொழி எனக்கு அழகா தெரியும் அந்த மொழியில பேசுறதையும் நான் ரசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஏன்னா உலகத்துல ஏகப்பட்ட மொழி இருக்கு எல்லாத்தையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது பட் இங்க நம்ம லோக்கலா ஒரு இங்கிலீஷ் அப்படிங்கறது தெரிஞ்சிருந்தா நல்லா இருக்குமேங்கிற ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வரும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு டக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் பட் தெரிஞ்சுக்கிறது எனக்கு அவ்வளோ இது இல்லை பட் ஒரு எண்ணம் மாத்திரம் வந்துட்டே போகுது இவங்க கூட இவங்க எல்லாம் இங்கிலீஷ் பேசுறாங்க நம்மளால பேச முடியலங்கும் போது ஒரு பதற்றம் உருவாகுது அப்படிங்கிற மாதிரி நீங்க கேக்குறீங்க அப்ப என்னன்னா இந்த இடத்துல வந்து ரொம்ப கிளியரா இருக்கணும் நீட் எனக்கு என்ன தேவை எனக்கு இங்கிலீஷ் பேசணும்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப நார்மலா இருந்து சொல்லி கொடுக்கறதுக்கு கூட இன்னைக்கு ஆன்லைன்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு கத்துக்கணும்னு நினைச்சு கத்துக்க முடியும் பட் எனக்கு அதெல்லாம் வேண்டாம் எனக்கு இப்போதைக்கு எனக்கே எல்லாமே தெரியும் எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் அடுத்தது ரன் பண்ணா போதும்ன்ற அந்த ஆட்டிடியூட் வந்துட்டீங்கன்னா உங்களோட அந்த ஆங்ஸைட்டி கம்மியாயிடும் இவங்க நீங்க கேட்டது வந்து இந்த மாதிரியான ஆங்ஸைட்டி எப்படி தவிர்க்கணும் அப்படிங்கும் போது நம்மளுக்கு தெரிஞ்ச மொழி அதுதான் ரொம்ப சூப்பர்னு நினைச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பெரிய ப்ராப்ளம் வராது பட் அதுவும் தெரிஞ்சிருக்கணும்னு நினைச்சா தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அதையும் தெரிஞ்சுக்க முடியும் பட் அது ஒரு பெரிய ஒர்க் அதுக்குள்ள போய் அதை பத்தி நீங்க ரெகுலரா அதுக்குள்ள அப்டேட் பண்றதுங்கிறது அப்போ எனக்கு தெரிஞ்ச மொழியில பேசுறதே நான் சந்தோஷமா இருக்கேன்ற மாதிரி நீங்க அடிக்கடி சொல்ல ஆரம்பிக்கணும் அதை பத்தி ரொம்ப கன்சிடர் பண்ணக்கூடாது இது ஆகுதுங்க மேடம் நான் கேக்குறது என்னன்னா இப்ப ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஐ சொசைட்டிக்கு போறோம்னு வச்சுக்கோங்க அப்ப அவங்க இங்கிலீஷ்ல பேசும்போது நம்மளுக்கு தெரியாதது ஏதாவது நினைச்சுக்குவாங்களோ அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பதட்டம் வருதுங்க மேடம் நம்ம எல்லாம் அவங்க அவங்க இங்கிலீஷ்ல பேசிட்டு இருப்பாங்க நம்ம உட்காந்துட்டு இருப்போம் அப்ப வந்து எல்லாரும் கவனிப்பாங்கல்ல நாமளும் கவனிச்சாலும் அது திருப்பி நம்மளுக்கு ஆன்சர் பண்றதுக்கோ இல்ல ஒரு இது பண்றதுக்கோ தெரியாதும் போது அது ஒரு பதட்டம் வருது அப்ப வந்து என்ன நினைச்சுப்பேன் நம்ம தமிழ் தான் நம்மளுக்கு பெருசு அப்படின்னு நினைச்சாலும் அது ஓரத்துல ஒரு ஒரு சின்ன இருக்கும் இருக்கும் கரெக்ட் நீங்க சொல்றது கரெக்டா சோ அது ஒரு மாதிரி இருக்கும் இப்ப நம்மளுக்கு ஒரு அழகான கான்செப்ட் தெரிஞ்சிருச்சு ஒரு சின்ன ஆங்ஸைட்டி வந்தாலும் உடல்ல மாற்றம் வரும் அப்படிங்கறதுனால அந்த ஆங்ஸைட்டி உள்ள விடாம இருக்கிறதுக்கு ட்ரைன் ஆயிட்டு இருக்கோம் அப்ப நீங்க அந்த இடத்துல போயிட்டு நம்ம இது பேசணும் ஒரு மாதிரி இருக்குங்கிறது புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ஓகே இந்த மாதிரி இருக்க கூடாது எனக்கு சோ எனக்கு என்ன தெரியுதோ அதை நான் பேச போறேன் நான் வந்து இந்த இடத்துல கான்பிடென்டா இருக்கேன் அவங்க என்ன இங்கிலீஷ்ல பேசினாலும் எனக்கும் அந்த இடத்துல பேச வாய்ப்பு கிடைச்சா எனக்கு தமிழ்லயே நான் அந்த இடத்துல பதில் சொல்லுவேன் இல்லைனாலும் இந்த இடத்துல சும்மா உட்காந்து கவனிக்கிறது பிடிச்சிருக்குன்ற மாதிரி நீங்க திங்க் பண்ணி பழகணும் ஏன்னா இப்ப நம்ம ஒரே ஒரு கோல் தான் ஆங்ஸைட்டியும் உள்ள விடக்கூடாது இந்த இடத்துல கண்டுபிடிச்சிட்டோம் இந்த இடம் எனக்கு ஆங்ஸைட்டி கொடுக்குது அப்படிங்கிறது அந்த இடத்தை எப்படி மேனேஜ் பண்ணுங்கிறது மட்டும்தான் நீங்க லேர்ன் பண்ணிக்கணும் அப்ப இந்த இடத்த மேனேஜ் பண்றதுக்கு அவங்களுக்கு கண்டிப்பா தமிழ் தெரிஞ்சிருக்கும் நான் அவங்க என்ன கேட்டாலும் தமிழ்ல பதில் சொல்றது எனக்கு பிடிச்சிருக்கு அவங்களும் அதே தான் என்ஜாய் பண்ணுவாங்க அதே மாதிரி தமிழ்ல பதில் சொல்லும் போதே அவங்க பேசுற சில இடத்துல எனக்கு வந்து ஜஸ்ட் கவனிக்கிறதுக்கு மட்டும்தான் வாய்ப்பு கிடைச்சிருக்கனால அது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்க கம்ஃபர்டபுளா நீங்க மாத்திட்டே இருக்கணும் ஏன் கம்ஃபர்டபுளா இருக்கணும் அப்படின்னா நீங்க ஆங்ஷியஸ் ஆனீங்கன்னா அதனால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நீங்க அந்த இடத்துல தெரிஞ்சு வச்சுக்கணும் சோ அது வரக்கூடாது கம்ஃபர்டபுளா இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு நல்லது அப்படிங்கிறதுனால கம்ஃபர்டபுளா நான் எப்படி இருக்கிறது அப்படின்னு நீங்களே கேள்வி கேட்டு கேட்டு அந்த இடத்துல ரிலாக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் ஓகேங்களா சோ இது ட்ரைன் ஆயிக்கணும் நீங்க ஓகே சூப்பர் ஓகே தேங்க் யூ மேடம் அப்புறம் எனக்கு இது பண்றேன்னு சொன்னீங்க அமௌண்ட் இது பண்றதுக்கும் இதுக்கும் கிளாஸ் போறேன் நான் உங்களுக்கு பர்சனலா நான் அனுப்புறேன் ஓகே சோ ஓகேங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் எல்லாருமே நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டதுக்கான பதில்கள் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வேற ஏதாவது கேள்வி இருந்தாலும் நீங்கள் அன்மியூட் பண்ணி பேசணுன்னாலும் பேசலாம் ஓகே ஸோ இவங்க ஒருத்தங்க கேட்டது வந்து வேலையை லீவ் போட்டதுனால என் வேலை போயிடுச்சு ஸோ அதனால எனக்கு ஒரு பதற்றம் அப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி திங்க் பண்ணுங்கிறது தான் முக்கியம் பெட்டரான ஜாப் கிடைக்கிறதுக்கு தான் இந்த வேலையை விட்டு நம்ம போகிறோம் இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட் ஆக்சுவலாக நீங்கள் கேட்டதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி ஏன்னா இது வந்து ஒரு பதற்றத்தை கொடுக்கும் ஜென்ரலாக நம்ம ஒரு வேலையில் இருப்போம் திடீர்னு அங்கேருந்தே அவங்க நம்மளை வந்து ஃபயர் பண்ணிட்டாங்க லைக் நீங்கள் வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க இல்லைன்னா ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வந்து வேலையை போக வைக்கிறதுக்காக உருவாயிடுச்சுனாலும் நம்மளுக்கு பயங்கரமாக பதற்றமாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி ஆன சுச்சுவேஷன்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப அழகாக பாசிட்டிவாக கனெக்ட் பண்ணுறதுல நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் ஆயிடணும் எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஸ்கில்லை வந்து உருவாக்கிடணும் எது நடந்தாலுமே
எல்லாமே உங்களோட லைஃப்ல உங்களுக்கு ஸ்பெஷலா தான் நடந்துட்டு இருக்குங்கிறத அடிக்கடி உங்க மைண்ட்ல இமேஜின் பண்ணி பழகிக்கணும். எல்லா இடத்துலயுமே காட் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலா ஏதோ உருவாக்கிட்டே இருக்காரு. இதை நீங்க வாய்விட்டு கூட சொல்லலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்ட ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்ட, சரி எனக்கு எது நடந்தாலுமே வந்து அதோட கனெக்டடா நல்லது ஒரு நல்ல நிகழ்வு நடக்கிற மாதிரியே தோணிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லி பழகணும். ஃபர்ஸ்ட் அதை சொல்லி பழகினதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வேலை இருக்கு. ஸோ நீங்கள் அப்படி சொல்லி பழகினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உண்மையாலுமே அதோட ரிலேட்டடான சில அற்புதமான மாற்றங்கள்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ என்னன்னா வேலை போயிடுச்சுன்னா பெட்டரா இல்லை பெஸ்டா ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ அதையே நீங்கள் எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறீங்க, அட்ராக்ட் பண்ணிக்கிறீங்க, நீங்க நினைக்கும் போது மட்டும்தான் சில விஷயம் உங்களுக்கு வரும். இப்ப நினைக்கிறத சரியா நினைக்கணும், நினைக்கிறத நம்மளுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நினைக்கணும். இன்னைக்கு ஒரு ஒரு அழகான ரொம்ப நல்ல சேலரியில பியூட்டிஃபுல்லா லைஃப் ரன் பண்ணிட்டு இருந்தா திடீர்னு அந்த வேலை போயிடுச்சு, சோ சூப்பர். ஏன்னா நெக்ஸ்ட் அதை விட ஹையா சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்கிற அந்த கனெக்ஷன், அந்த கனெக்ஷனை நீங்க மறந்துடவே கூடாது. அதை வந்து நீங்க ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். அப்ப என்னன்னா உங்களுக்கு அந்த ஆங்ஸைட்டி இருக்காது. மேடம் இப்போ எனக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்குதுங்க மேடம். நான் இப்ப இந்த கிளாஸ்ல அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய இடத்துல என்னால இருக்க முடியுதுங்க மேடம், அதாவது காம இருக்க முடியுது. அவ்வளோ ஃபர்ஸ்ட் ரியாக்டிவா அவ்வளோவா இல்ல. ஒரு சில சிச்சுவேஷன்ஸ்ல வந்து அது எனக்கு வந்து அன்கன்ட்ரோலபிளா நடக்குதுங்க மேடம். எக்ஸாம்பிள் வந்து இன்னைக்கு சாப்பிடுற சாப்பாட்டுல வந்து அது வந்து கொஞ்சம் எனர்ஜி கொடுக்காத மாதிரி, இல்ல வந்து ஒரு ஒரு கம்ப்ளீட் ஃபுட்டா இல்லாத மாதிரி இருக்கிற கண்டிஷன்லயோ, இல்ல பசியாயி சாப்பிடல அப்படிங்கிற மாதிரியான கண்டிஷன்லயோ வந்து ஒரு மாதிரி பாடி டக்குன்னு பாடி ஹீட் ஆகுது, அப்புறம் பிபி வந்து ரொம்ப ரைஸ் ஆகுதுங்க மேடம். அப்போ அப்ப அந்த டைம் பதட்டம் வருது, அப்புறம் அந்த நமக்கு எனர்ஜி லோ ஆகுறப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாகுது, நம்பிக்கை அந்த தைரியம் இதெல்லாமே இருக்கிறது இல்லைங்க மேடம். அந்த மாதிரி இருக்கு. ஸோ இது இது முதல்ல எல்லாம் வந்து பசியே இருந்தாலும் இல்லை ஒரு டைம் சாப்பிடலன்னா கூட எல்லாம் எந்த ஒரு இது இருக்காதுங்க மேடம். இடையில கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து இருந்தப்பதான் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சது. பட் எனக்கு ஒரு விஷயம் என்ன புரியுது அப்படின்னா, நம்ம மைண்ட் வந்து எப்ப எங்கேஜா இருக்கோ அப்ப வந்து இந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் இருக்கிறது இல்லை. பட் நமக்குள்ள ஆன்சைட்டி வந்து அதிகமா இருக்கும். ஏதாவது வந்து கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஏதாவது ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்றோம் அப்படின்னா அதுல ஒரு அது அது சம்பந்தமான ஒரு சீரியஸ் ஆன தாட்ஸ் அந்த மாதிரிதான், அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கண்டினியூ ஆகுது. ஓகே, சோ இது எப்படி மேனேஜ் பண்ணனும் கேக்குறீங்க கரெக்ட்டா? ஆமா ஆமா. கணேஷ், இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லும்போது ஃபுட் ரிலேட்டட்ல நீங்க சில விஷயம் சொன்னீங்க, அதாவது நான் ஏதாவது நல்ல ஃபுட் எடுத்துக்கல அப்படிங்கும் போது எனக்கு அது தோணுது அப்படின்னு சொல்லிட்டு உடல் வீக் ஆகுதுங்கிற மாதிரி, கரெக்டா? ஓகே, ஸோ இங்க வந்து என்ன அப்படின்னா இது ஒரு லேர்ன்டு ப்ராசஸ். நம்ம சில விஷயங்களை இதுதான் கரெக்ட்னு சொல்லி நம்மளா லேர்ன் பண்ணி வச்சிருப்போம். நம்ம ஈவன் நம்ம பேரண்ட்ஸ் கூட சொல்லி கொடுத்துருக்கலாம் இது இப்படி இருந்தா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா, இந்த ஃபுட் எல்லாம் இந்த நேரத்துக்கு எடுத்திருந்தீங்கன்னா உனக்கு எனர்ஜி இருக்கும், இது நீ ஃபுட் கம்மி பண்ணிட்டீங்கன்னா உனக்கு எனர்ஜி லோ ஆயிரும்னு ஒரு 10 தடவை 100 தடவை சொல்லிட்டாங்கன்னா நம்ம மைண்ட் அதை பிலீவ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி மாற ஆரம்பிச்சிடும். ஆனா உண்மையான்னு பாத்தீங்கன்னா அது அதுல தெரியாது, நமக்கு உண்மை எங்க இருக்குன்னு தெரியாது. அப்ப இப்ப என்ன பண்ணனும்னா நீங்க அந்த அந்த பர்டிகுலர் சில விஷயத்தை அன்லேர்ன் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அதாவது ஃபுட்னால தான் நம்ம இயங்குறோம், அது உண்மைதான். இருந்தாலும் ஃபுட்டு நான் சரியா எடுத்துக்கலங்கிறதுனால நான் வந்து ஒரு லோவா ஃபீல் பண்றேங்கிறதுல என்ன உண்மை இருக்கு அப்படிங்கறத நீங்க கவனிச்சு பார்க்கணும். அப்போ ஃபுட்டு நான் என்ன எனக்கு இருக்கோ அதை நான் எடுத்துட்டு எனக்கு வந்து எப்பவுமே ஆக்டிவா இருக்கேன்ற மாதிரியான தாட் கிரியேட் பண்ணீங்கன்னா அதுவும் உண்மை. ஓகேங்களா? ஸோ இப்ப இந்த இடத்துல உங்களோட நீடை நீங்க யோசிச்சுக்கணும். உங்களுக்கு என்ன தேவை, என்ன நடந்தா நல்லா இருக்கும்? ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன தேவைன்னா நல்ல ஃபுட் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு தேவைதான். அதே சமயத்துல என்ன ஃபுட் இருந்தாலும் எனக்கு ஆக்டிவா இருக்கணுங்கிறது ஒரு தேவை. இப்ப இந்த ரெண்டையும் நீங்க கரெக்டா ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சில விஷயங்கள் புரிஞ்சிடும். ஏன்னா நீங்க சொல்லும் போது சில ஹெல்த் இஷ்யூஸ் தான் சொன்னீங்க, லோ ப்ரெஷர் ஆகி சில நேரம் ரொம்ப வீக் ஆகி உங்களுக்கு அதுவே வந்து ஒரு பிபி அந்த மாதிரி, ஐ மீன் அது ரிலேட்டட்ல மெடிக்கலி சில விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது.
சொல்லிட்டு. சோ அது எல்லாமே எங்க முடிவாச்சு அப்படின்னா உங்களுக்குள்ள நடந்த அந்த லேர்ன்டு பேட்டர்ன் வந்து வேலை செய்யுது. இந்த மாதிரி ஆனா இப்படி ஆயிரும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு வச்சதுனால அது வேலை செஞ்சுட்டு இருக்கு. இப்ப அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அந்த மாதிரி ஏதாவது பிசிக்கலி நீங்க ஃபீல் பண்ணீங்க, வீக்கா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்த மாத்த முடியுமான்னு பாக்கணும். உங்களோட மைண்ட்ல எப்படி மாத்த முடியும்? இப்போ நீங்க இன்னொன்னு சொன்னீங்க, நம்ம பிஸியா இருக்கும் போது இதெல்லாம் தோன்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துடலாம். நீங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் பிஸியா வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதையும் பண்ணலாம். சம்டைம்ஸ் இந்த மாதிரி இருக்கும் போது இப்படி எல்லாம் தோணுச்சு அப்படின்னா அப்ப பிசிக்கலி ஏதாவது நடக்கிறதுக்கு காரணம் இதுதாங்கிற அந்த கனெக்டிவிட்டியை சரி பண்ணிட்டு அதைய சேஞ்ச் பண்ணும். சரி பண்றதுங்கிறத சேஞ்ச் பண்ணும். அப்போ எனக்கு இதனாலதான் இது நடக்குதுங்கிற அந்த கனெக்ஷனை தூக்கிட்டு இப்ப இது நடக்கிறதுக்கு என்ன காரணம்ங்கிறத தேடுறதை விட்டுட்டு இது இது நடக்கிறது ஏதோ ஒரு விதத்துல நல்லதுக்குங்கிற மாதிரி கனெக்ட் பண்ண முடியுமா நீங்க ட்ரை பண்ணும். புரியுதுன்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் நான் சொல்றது. சோ அப்ப இந்த ஓகே, சோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணு நடக்குது அந்த அந்த விஷயத்த நம்ம இன்னொன்னோட கனெக்ட் பண்ணோம்னா ஒரு மாதிரி ஆங்ஷியஸா இருக்கும். சோ அதை அந்த பதற்றத்தை தவிர்க்கணும்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா நடக்கிறத ஃபர்ஸ்ட் என்ஜாய் பண்ணும், அக்செப்ட் பண்ணும், அதை ஹாப்பியா ரிசீவ் பண்ணிக்கணும். ஓகேயா? ஸோ அதை எப்படி ஹாப்பியாக ரிசீவ் பண்ணுறது? எனக்கு மாதிரி லோ ப்ரெஷராக இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி டல்லாக வீக்காக ஃபீல் பண்ணேன், நான் எப்படி அதை ஹாப்பியாக ரிசீவ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாடியை வந்து நம்ம நேசிக்கிறதுங்கிறது என்ன மீனிங்னா நம்ம பாடி ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு தான் இருக்கும். அது ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணும், க்ரியேட் பண்ணனவுன்னு மைண்ட் என்ன சொல்லுதோ அதுக்கு தகுந்த பாடி மாறிடும். அப்போது அது ஒரு மாதிரி டல்லாக வீக்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உடனே உங்கள் மைண்டுக்கிட்ட அதையை வந்து ஏதோ அந்த மாதிரி நடக்கிறது தான் உங்களோட ஹெல்த்தி ப்ராசஸை இம்ப்ரூவ் பண்றதுக்காக நடந்துட்டு இருக்குங்கிற மாதிரி நீங்க கனெக்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு மாதிரி ஆக்டிவா ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேங்களா? சோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். இது எல்லாருமே ரிசீவ் பண்ணிட்டு ரொம்ப நல்ல ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும். என்ன ஒண்ணு நடக்குதோ நம்ம உடல்ல அதோட எப்படி நீங்க கனெக்ட் பண்றீங்க உடல்ல இப்போ நடக்குது. இப்போ சொல்றாங்க நீங்க போயிட்டு ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணும் போது உங்களுக்கு ஒரு சின்ன வலி வருதுன்னா உடனே உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்றாங்க, ஏ இந்த வலி வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஏதோ ஒரு சம் இஷ்யூஸை கிரியேட் பண்ணும், இதை வந்து இது வந்து இந்த மாதிரி மாறிடும் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் உங்க மைண்ட் அதை ரிசீவ் பண்ணிச்சுன்னா அது உண்மையாயிரும். இப்ப அப்படியே நீங்க மாத்துறீங்க. இப்போ ஒரு சின்ன லோ ப்ரெஷரா தெரியுது ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா உடனே உங்க மைண்டு கிட்ட ஓ இதெல்லாம் நடந்துச்சுனாலே ஒரு மாதிரி நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ டேஸ்லயே நான் என்னோட எனர்ஜி லெவல் பூஸ்ட் அப் ஆகும்னு சொல்லிட்டு பூஸ்ட் அப் ஆகும் அப்படிங்கறத நீங்க ஃபீல் பண்ணணும். எனர்ஜி லெவல் பூஸ்ட் அப் ஆகும், என்னோட இம்யூன் சிஸ்டம் கிரியேட் ஆகும், எனக்குள்ள ஒரு நல்ல கிளீனிங் ப்ரொசஸ் உருவாயிருக்கும், நான் ஹெல்த்தியான ஒரு அடுத்த ஸ்டேஜ்க்கு நகர்ந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கறதெல்லாம் கனெக்ட் பண்ணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப டஃப் கிடையாது, லைட்டா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், பட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். ஓகேயா? ஓகேங்க மேடம், தேங்க்ஸ். இதுல இன்னொரு ரீசன் இருக்குங்க மேடம். இப்போ நான் ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர் கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் போயிருந்தேன் மேடம். ஓகே, என்ன என்ன இஷ்யூஸ்க்காக ட்ரீட்மெண்ட் போறீங்க? அல்சர் ப்ராப்ளம் இருந்துச்சுங்க. ஓகே. சோ அப்ப வந்து அப்புறம் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு மேடம், தூக்கமே வராது, மைண்ட் வந்து ஒரு கண்ட்ரோலபிளாவே இருக்காது, சோ அப்ப வந்து பிளட் பிரஷர் அதிகமாவே இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு மேடம். சோ அவரு கிட்ட போய் போனா அவரு எப்ப பார்த்தாலும் வந்து ஃபுட்டு வச்சுதான் ஏதாவது சொல்லுவாரு. இப்ப எக்ஸாம்பிள் வந்து தக்காளி சாதம் சாப்பிட்டா வந்து உடம்புக்கு சத்தே இருக்காது, தயிர் சாப்பாடு சாப்பிட்டாலும் இருக்காது, ஒரு 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 சாம்பாரு ஒரு பொரியல் ரசம் இந்த மாதிரி வந்து ஃபுல் சாப்பிடணும், அந்த மாதிரின்ட்டு எந்த எல்லா விஷயத்தையுமே ஒரு ஃபுட்டோட தான் கனெக்ட் பண்றாரு. சோ இதுக்கு இந்த காம்பினேஷன்ல சாப்பிடணும், நீங்க மாத்தி சாப்பிட்டதுனாலதான் இந்த வியாதி வந்துச்சு அப்படின்னா அதுவும் நம்ம கிட்ட சொல்றப்ப நெகட்டிவா தான் சொல்லுவாரு. அப்ப இது இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்க பருப்பு சாப்பிட்டீங்கன்னா வந்து அதிகமா சாப்பிட்டீங்கன்னா வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சொல்லுவாரு. இப்ப நம்ம போய் எங்க ஜெனரலா உட்கார்ந்து இருந்தாலும் மத்த பேஷண்ட்ஸ் வந்தாங்கன்னா நீங்க இதை சாப்பிட்டீங்க இதாயிருச்சு, அப்ப என்ன வந்து நம்ம எந்த ஒரு சாப்பாட்டையும் நிம்மதியா சாப்பிட முடியறது இல்ல, இதை சாப்பிட்டாதாயிருமோ அதை சாப்பிட்டாதாயிருமோன்ற. கம்ப்ளீட்லி அந்த மாதிரி கிடையாது.
அதுக்கு உண்மை தியரி எதுவுமே சொல்றதுல லைக் பட் என்ன அப்படின்னா நீங்க ஒரு ஒரு ஃபுட்டு மேல ஒரு விருப்பம் வந்துச்சுன்னா பாடி கம்ப்ளீட்டா மாறும். அந்த ஃபுட்டை நீங்க விருப்பப்பட்டுட்டீங்க அப்படிங்கும் போது அந்த இடத்துல உருவாகிற எல்லா விதமான கெமிக்கல்ஸும் அந்த ஃபுட்டை வந்து டைஜஸ்ட் பண்றதுக்கோ இல்லை அந்த ஃபுட்டை வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்த்தியான அந்த சத்து கொடுக்குதுன்னு சொல்றோம்ல அந்த மாதிரியான ப்ராசஸ்க்கு வந்து ரெடி ஆயிரும். நம்ம ஃபுட்டை நேசிக்காம நேசிக்கிறதுங்கிறத விட விருப்பங்கள் எந்த ஃபுட் மேல உருவாகுது அந்த ஃபுட்டு தான் நம்மளுக்கான ஃபுட்டு. விருப்பமே இல்லை போயிட்டு நம்ம ஆப்பிள சாப்பிட்டு இருக்கோம் அப்படின்னா அங்க எதுவும் பெரிய பெரிய ரியாக்ஷன் இருக்காது. விருப்பங்கள் இல்லாம அதை நம்ம சாப்பிட முடியாது இல்ல. சோ அப்போ என்னன்னா இங்க வந்து ஃபுட்டுனாலதானா, ஃபுட்டுனால கிடையாது, எல்லாமே மைண்ட்னால. ஏன்னா மைண்ட் ஏன் அப்படி இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா உங்களை ஒருத்தங்க போயிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க, நீங்க ஒரு மாதிரி சோகமா இருக்கீங்க, இந்த இடத்துல போயிட்டு நீங்க என்ன சாப்பிட்டீங்கனாலும் அந்த இடத்துல வேல்யூவே இருக்காது. ஒரு சந்தோஷமா சாப்பிட்டு பாருங்க, ஒரு ஹாப்பியா ஜாலியா விரும்பி அந்த ஃபுட்டை நேசிச்சு அந்த ஃபுட்டை பத்தி நிறைய திங்க் பண்ணிட்டு சாப்பிட்டு பாருங்க, எவ்வளவு தூரம் அது நல்லா வேலை செய்யும்னு சொல்லிட்டு. அப்போ இங்க வந்து உண்மை என்ன, ஏன் வந்து நிறைய பேர் ஃபுட்டை பத்தி பேசுறாங்கன்னா அந்த தியரி எல்லாத்துக்குமே தெரியும், ஸ்ட்ரெஸ் தான் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுதுன்னு. பட் அதை டீடைல்டா உட்காந்து ஒர்க் பண்றதுக்கு யாரும் இல்லையில. நம்ம டீடைல்டா போயிட்டு இந்த ஆங்ஸைட்டினால இப்படி எல்லாம் நடக்குது அப்படிங்கறத பேச முடியாது யாரும். ஃபுட்டுங்கிறது காமனா பேசிடலாம், ஸோ அதனால ஃபுட்டை பத்தி அவங்க சொல்லிடுவாங்க. பட் ஃபுட்டுக்கும் அதுக்கும் கனெக்ஷன் இருக்கான்னா கனெக்ஷன் இருக்கு, ஆனா அதையும் விட அதிகப்படியா மைண்டுக்கு கனெக்ஷன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம மைண்ட்ல வேலை செஞ்சுட்டே இருக்கணும், ரிலாக்ஸா வச்சுக்கணும், கம்ஃபர்ட்டா இருக்கணும். கம்ஃபர்ட்டா இருக்க இருக்க நீங்க அப்ப வந்து உங்களோட எல்லா ஃபுட்டும் வேலை செய்யும். ஓகே ஓகே மேம், சாரி மேடம் ரொம்ப டைம் எடுத்துக்கிறேன். இன்னும் லாஸ்ட் ஒரு ஒரு क्वेश्चन சொல்லுங்க கணேஷ், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. மேடம், இந்த மாதிரியான ஒரு ஃபுட்ட பத்தி ஒரு நெகட்டிவான விஷயங்களே வந்து மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு மைண்டுக்கு மைண்ட பத்தி படிக்கிறதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா இங்க வந்து நம்ம கொஞ்சமாவது அதுல மாற்றத்தை பாத்துருவோம். அப்ப என்னன்னா தேடுதல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தேடுற தேட 99% வந்து ஏதாவது அன்வான்டா இருக்கு. ஸோ நீங்க அதை அந்த தேடுதலை தவிர்த்துட்டு உங்களுக்குள்ள தேடுதல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு, அந்த அமைதி தான். ஸோ அந்த அமைதியை தேடுறது, அந்த அமைதிக்குள்ள போறது, அது வந்து நம்மளுக்கான விஷயத்தை உருவாக்கி கொடுக்கும். ஸோ இதுதான் முக்கியமான பாயிண்ட். கொஞ்சம் அமைதியா இருந்து பாருங்க, உங்களுக்கு என்ன வேணுங்கிறது உங்களுக்கு தோணும். அந்த அமைதிக்குள்ள வர்றதுக்கு ப்ராக்டிஸ் ஆகிட்டே இருக்கணும், அந்த அமைதியை அதிகப்படுத்தணும். அதிகப்படுத்தும் போது நம்மளோட லைஃபை நம்ம முடிவு பண்ணிடுவோம், நம்ம வந்து டிசைன் பண்ணிடுவோம். நம்மளுக்கு என்ன வேணும் வேணாங்கிறது நம்மளுக்கு உருவாகும். இது ரொம்ப அமேசிங்கா இருக்கும். நீங்க எதையுமே ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. இப்ப உங்களோட விருப்பங்கள் ஒண்ணு, இன்னொருத்தங்களோட உங்களோட கூடயே தான் இருப்பாங்க, உங்களோட ஸ்பௌஸ் யாராவது, அவங்களோட விருப்பங்கள் ஒண்ணு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம போயிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து போய் ஒருத்தங்கள்ட்ட கன்சல்ட் பண்றோம், பட் அப்படி அவங்க காமனா நீங்க சொல்ல முடியாது சில விஷயத்திலாம். நீங்க அமைதியா இருந்து நீங்க சில விஷயத்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில நல்லதெல்லாம் உங்க கண்ணுக்கு வரும். அதே மாதிரி உங்க ஸ்பௌஸ் யாராவது, லைக் ஸ்பௌஸ் இல்ல உங்க குழந்தைங்க இல்ல உங்க பேரண்ட்ஸ் யாரா இருந்தாலும், அவங்க தனியா அமைதியா இருந்து சில விஷயத்த பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சிலது உண்மையா தோணும். அப்ப இந்த ரெண்டு பேரும் ஒன்னா ஒரே இடத்துல எப்படி வாழ முடியும்னா இதுதான், இந்த இடத்துல தான் மைண்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கருத்து இருக்கும், கருத்து இருந்தாலும் அவங்க அவங்களோட கருத்தை அவங்கவுங்க வேல்யூ பண்ணணும். அப்ப இது தப்பு சரியெல்லாம் சொல்லிட்டு இல்லாம ஒவ்வொருத்தரையும் நேசிக்கிறது, அவங்களோட வேல்யூஸை நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்றது, அவங்களுக்கானதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம போயிட்டோம் அப்படின்னா இங்க வந்து வேற அன்வான்டா தேட தேவையில்லை. அப்ப எல்லாமே நம்மளுக்குள்ள இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு போதும். எல்லாருக்குமே உண்மையாலுமே இவ்வளவு நேரம் நீங்க இருந்து இதைய தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம மறுபடியும் நாளைக்கு செஷன்ல மீட் பண்ணலாம். பாய் பாய், தேங்க்யூ.